பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க ஐயா. ஜீனு, இந்த புத்தகத்துல வெறும் எழுத்து மட்டும்தான் தெரியும், ஆனா அந்த மேடையில இந்த உலகமே தெரியும்பா. நீயாவது என் பேச்ச கேளு, வா வா. இந்த டிரெஸ் போட்டுக்கப்பா. வேண்டாம்ப்பா, எனக்கு நாடகம்னா பிடிக்காது. நம்ம தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து மேடையில நாடகம் நடத்தி தான்ப்பா நம்ம வாழ்க்கையே நடத்திருக்கோம். அதையே வேணாங்கறியே. நாளைக்கு அந்த வரிசையில உன்னோட போட்டோவும் இருக்க வேண்டாமாப்பா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் தான் என் ஆசை. என்னோட காலத்துக்கு அப்புறம் இந்த நாடக கம்பெனிய நீதான்ப்பா பாத்துக்கணும். இல்ல, நான் பாத்துக்க மாட்டேன். என் கண்ணுக்கு நீங்க எல்லாம் ஜோக்கர் மாதிரி தெரியுறீங்க. ஜீனு, விடு ராஜப்பா. நம்ம ஆசைய அவன் மேல ஏன் திணிக்கணும்? வேண்டாம், அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறேன். அவன் இஷ்டப்படியே படிச்சுட்டு வரட்டும். ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய கலைஞனா தெரியும். ஆனா இவன் தலையெழுத்து என்னன்னு யாருக்கு தெரியும்? நீங்க அழாதீங்க ஐயா. இந்திய தேசத்திலே நம் தாய் தேசமே, கவி எழுதவே இதயம் உள்ளது என்னடா அன்பெனு. ராசி மக நட்சத்திரத்துல இருக்கிற 1000 பொண்ணுங்கள்ல உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கல்யாண விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் வந்து யார செலக்ட் பண்றானோ அவங்க தான் இந்த வீட்டு மருமக. என்ன ஜோசியரே, பையனை கூப்பிடலாமா? நிச்சயமா கூப்பிடலாம். ரொம்ப நல்ல நேரம். உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்துல தான் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்படினா ஒரு நிமிஷம் கழிச்சு கூப்பிடலாமா? என்ன காமெடி பண்ற? தங்கச்சி கூட்டிட்டு போடா. யோகே, இவங்களா? இவர்தான் நம்ம யோகி. இவங்கள நீ யார செலக்ட் பண்றியோ
அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் இந்த வயசுலனா ஓகே, ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆண்டிய பார்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல, இவங்க எல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுங்களா இருக்காங்களே. கல்யாணம் இவருக்கு இல்லப்பா உனக்கு. இவன யோகராஜன் சொல்றேன். என்னமாம இது, வெறும் யோகராஜன் அறிமுகப்படுத்துறீங்க? யோகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், யோகராஜ் டிராவல்ஸ், யோகராஜ் பிரிவரேஜஸ், யோகராஜ் கிரானைட்ஸ், யோகராஜ் ரைஸ் மில்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த எல்லா கம்பெனிகளுக்கும் ஒன் அண்ட் ஒன்லி எம்டி மிஸ்டர் யோகராஜ்னு அறிமுகப்படுத்துங்க மாமா. ஆமா, இவர் யாருங்க? அவர் பண்ண சாதனை எல்லாம் பவ்யமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு லக்ஷ்மிகாந்த்னு இவரோட ஃப்ரெண்டு. லாயர்? இன்னும் வெறும் லாயர்னு மட்டும் சொல்றீங்க. இவன் சாதாரணமான லாயர் இல்ல, இவன் லக்ஷ்மிகாந்த், MA LLB. என்னுடைய எல்லா கம்பெனிக்கும் லீகல் அட்வைசர். உண்மையை சொல்லணும்னா, என் கண்ணுல தூசி விழுந்ததுன்னா இவன் கண்ணுல ரத்தம் வரும், என் கால முள்ளு குத்துச்சுன்னா அவன் கால கண்ணீர் வரும். எஸ். எப்பா, இந்த நல்ல காரியம் பேசும்போது எதுக்குப்பா இவனை பத்தி பேசிட்டே? இத பாருப்பா, இவங்கள நீ யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? யாரும் இல்ல மாமா, எனக்கு யாரையுமே பிடிக்கல, அவனுக்கும் யாரையுமே பிடிக்கல. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் பிசினஸ்ல ஏதாவது சாதிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நான் எது சொன்னாலும் நீ கேக்குறதா இல்ல, கேட்க மாட்டேல்ல. இரு, உனக்கு இருக்கு. இந்தாப்பா, இது உன் சொத்து பத்திரம், இது பணம். நீயோ எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க, அதை என்னால பார்க்க முடியலப்பா. அதனால நானும் என் அப்பாவும் வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க. எங்க அப்பா அம்மா போனதுல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே. வரவை என்ன நல்லா பாத்துப்பால இல்லையானு நீங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்களா மாமா? என்னால இருக்க முடியாது. பாருங்க, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, எனக்கு எந்த பணமும் வேணாம், நான் பிசினஸ்ல கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவேன். என்னால முடியலன்னா நீங்க யார காட்டுறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க மாமா. யோகராஜ், அந்த ஐயர் சொன்ன மாதிரி நீ ஒரு சிம்ம ராசி மகா நட்சத்திரத்தை சேர்ந்த பொண்ண கல்யாணம் பண்ணினா நல்லது நடக்கும்டா. ஏய், நாமெல்லாம் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இளமைய தாமத்திய வாழ்க்கையில போய் காட்டாம பிசினஸ்ல காட்டணும். ஒன்னும் பிரச்சனை வராடா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. நீங்க வார வாரம் வந்து பூஜை பண்ணிட்டு போங்க. அம்மா கோத்திரம் கியா நாம் போலோ. லலிதா, சிம்ம ராசி மக நட்சத்திரம். இங்க பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க மனசுல உள்ளத நன்னா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லாமே நல்லபடியா நடக்கும். பக்தியோட கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒருவேளை ஐயர் சொன்ன மாதிரி சிம்ம ராசி மக நட்சத்திரத்தை சேர்ந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீ ஒரு லாடம் கட்டின குதிரை மாதிரி உன்னோட லட்சியத்தை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். குதிரைன்னா ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, நாலு கால் மட்டும் இல்லடா. வேற என்னன்னு நீ நினைச்சுப்பாரு. கற்பூர மங்கள நீராஜனம் தர்ஷயாமி. எக்ஸ்கியூஸ் மீ, கஹியே. குங்குமம். ஓ, லீஜியே. யோகி, யோகி. ஹாய். ஸ்டூபிட். ஒரு நிமிஷம். டேய் யோகி, யோகி. டேய் 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 முட்டா. டேய், கோயில சுத்தி வர சொன்னா நீ பொண்ண சுத்தி வந்துட்டு இருக்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வெக்கமா இல்லடா உனக்கு? லட்சுமி, கோவில்னு நான் சும்மா இருக்கிற இல்லனா? டேய், இவ்வளவு நாள் உன் கண்ணுல தூசி விழுந்தா என் கண்ணுல கண்ணீர் வரும். இன்னைக்கு ஒரே ஒரு பொண்ணு உன் கண்ணுல விழுந்ததால என் கண்ணுல ரத்தமே வருதுரா. லட்சுமி, நீ கோச்சுக்காதரா. எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஜென்ம ஜென்மமா சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுதுரா. சாரிடா, இந்தா பிரசாதம் சாப்பிடு. ஹே, இதுல கூட சின்னதா இருக்கு. ஆமா, இது சின்னதாதான் இருக்கு. டேய், பூசாரி மாத்தி கொடுத்துடாரா, இது அந்த பொண்ணோடதுரா. டேய், இத மட்டும் நாம வித்தம்னா இந்த பணத்துல ஒரு வாரத்துக்கு நம்ம சரக்கு அடிக்கலாம்டா. இல்லடா. டேய் டேய், இந்த 1/2 கிலோ தங்கத்துக்காக 60 கிலோ தங்கத்தை என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணவே கூடாது. என்ன பார்த்தா பெரிய இடம் போல தோணுது. யாரு பா நீங்க குறுகுறுன்னு பாத்துட்டு வரீங்க? யார் வேணும் உங்களுக்கு? வாட்ச்மேன், உன்கு அந்தர் பேஜோ. போங்க போங்க. இந்த ட்ரெஸ்ல அழகா தான் இருக்கா? மந்திர மே தோ பஹத் ஓவர் ஆக்டிங் கியா தூனே, அபி முஜ டோபி லகான கே லியே கர்த் கா ஹை கியா? யூ கோல்ட், மீ பித்தல. பாஸ்கெட் பாஸ்கெட், பூசாரி சேஞ்ச் டே, எக்ஸ்சேஞ்ச் டே.
आप सिर्फ दिखने में सुंदर नहीं, मन से भी बहुत सुंदर है। आश्चर्य मार्क, இந்த காலத்துல தொலைஞ்சு போன தங்கத்தை யார் தொலைஞ்ச உங்க வீட்டுல? ஆமாமா, யார் கொடுப்பாங்க? அம்மா என்ன பிசினஸ் பண்றீங்க? எல்லாரும் மறந்தா, நாங்க பண்ணத பிசினஸே கிடையாது. ஆனா எல்லா பிசினஸும் டொங்கி ஆயிடுச்சு. 100 கோடி ரூபாய் சொத்தை கஷ்டப்பட்டு 100 கோடி ஆக்கி இருக்கான் சார். இந்த 100 கோடி நீங்க சரியா சேர்த்து வைக்கலனா நீங்க பண்ற பிசினஸ் இல்ல உங்க ஊர் ரெண்டுமே சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க இந்த நம்ம மும்பை ஷேர் இருக்குல்ல, அதுல ஒரு 6 கோடி ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அது டபுள் ஆல்லா இருக்கும். ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சொந்தக்கார பையன், நம்ம லலிதா இல்ல அவளோட மாமா பையன். பார்த்து பார்த்து கே ஹோ தேக்கர் பினா ஹை நா, டோன்ட் மைண்ட், சலிய லெட் மீ ஹெல்ப் யூ வாஷ். இட்ஸ் ஓகே, வந்துறேன். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, ஷல் வி கோ? மனோஜ், you marriage fixed? லாங் டம் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஹி இஸ் மை டாட்ஸ் பி. நான் பேசிக்கலா என்ன சொல்றேன், ஐ ஹேட் யூ. Long term I come Bombay, 6 crores invest share market, partner, life partner, please. Okay, come. அப்புறம் உங்களுக்கு சென்னையில யாராவது ரியல் எஸ்டேட் காரங்களை தெரியுமா? கோய் பாத் நீ ஒண்ணு இல்ல. அதாவது ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அண்ணா சாலையில அந்த இடத்துல காளிதாசா கலா மந்திர்னு ஒரு தியேட்டர் இருக்கு. அங்க ஏதோ டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் இந்த நாடக மேடையத்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்த இடம் இது. நானும் என் பையனும் ஓடி ஆடி விளையாண்டிருக்கோம். காசுக்காக மாறணும்னு ஆசை இல்லை. ஆனா என் பையன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா நான் அவனை விடுவிக்கணும்னா 3 கோடியை நான் கோர்ட்டுக்கு கட்டணும். அதுக்காக தான் இந்த இடத்த விற்கிறேன். அன்னைக்கு பாம்பேல இருந்து ஒருத்த வந்து 10 கோடி தரேன்னு சொன்னான். எனக்கு அது கிடைச்சா போதும், எனக்கு 3 கோடி இப்பவே வேணும், கோர்ட்டுக்கு கட்டணும். கொடுக்க முடியுமா சார்? வணக்கம் சார். வணக்கம். டீல் ஓகே, ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா சொல்றாரு. எவ்வளவு சொல்றாங்க? 13 கோடி சொல்றாங்க சார். 13 கோடி கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல? ஆனா அது உங்களுக்கு வேணும்ல சார். சரிதான், வேணும்னா அவ்வளவு கொடுத்துதான் ஆகணும். 3 கோடியை இமிடியட்டா அட்வான்ஸா கேட்டுட்டு இருக்காங்க சார். சரி, நான் கொடுக்க ஏற்பாடு பண்றேன், நீங்க அங்கேயே இருந்து அதை முடிங்க. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. டேய், இவரு 10 கோடின்னு சொன்னா அவர்கிட்ட 13 கோடி கேக்குற? டேய், அதுதான்டா லாயர் பிரைன். பணம் கிடைக்கும் போது கைய வச்சுக்கிட்டு சும்மா கூடாது, அப்படியே புடுங்கிடணும். இதுல 10 லட்சம். No, Your Honor. 20 லட்சம். Thank you, Your Honor. Thank you. மொத்தம் 3 கோடி. எல்லாம் சரியா இருக்குப்பா. எங்க சரியா இருக்கு அங்கிள்? இப்போதான் நான் ஜட்ஜு கிட்ட பேசிட்டு வைக்கிறேன். உங்க மக மேல சீட்டிங் கேஸ் மட்டும் இல்ல, அட்டெம்ட் மர்டர் கேஸ் கூட புக் ஆயிருக்கு. எப்படியும் உங்க மகனுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா ஒரு 3 மாசம் ஆகும் சார். 3 மாசமா? 3 மாசம் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா ஜாமீன் கிடைச்சிரும்ல? கிடைக்கலன்னா நான் விட்டுருவேனா அங்கிள்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் இந்த பணத்தை எப்படி சேஃபா வச்சிருக்க போறீங்கன்னு தான். பேங்க்ல கொண்டு போய் வச்சிருவேன். பேங்க்லயா? ஐயோ, வருஷம் நீங்க ஐடி ஃபைல் பண்ண அங்கிள், உங்ககிட்ட பான் கார்டு இருக்கா? அப்படின்னா? பான் கார்டுனா பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். எதுவும் இல்லையாப்பா. ஓகே ஓகே. உங்க வீட்ல ஏதாவது சேஃப்டி லாக்கர் இருக்கா? 4 துணிமணிங்க 4 பெட்டிங்க இருக்கு, இதை விட்டா வேற எதுவும் இல்லப்பா. சரி அங்கிள், இந்த பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆனா அங்கிள், இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? அப்படின்னா இந்த பணம் இங்க இருக்க வேண்டாம்ப்பா. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. இந்த பணத்தை நீங்களே வச்சிருங்க. கோர்ட்ல எப்ப பணம் கட்டணுமோ அது உங்களுக்கு தெரியுமே, அப்ப நீங்களே கட்டிடுங்க. என் மகனை வெளியே கொண்டு வந்துருங்கப்பா. ஓகே அங்கிள், உங்க லாயர்கிட்ட பேசிட்டு உங்க பையனோட கேஸ நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஜட்ஜுக்கு போன் பண்ணிட்டேன்னு நம்பி உங்க பையன் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்ன உடனே நம்பிட்டாரு. எப்படி என்னோட பிளானு? அது மட்டும் இல்லாம பேங்க், லாக்கர், பான் கார்டுன்னு சொன்ன உடனே தாத்தா பயந்து கையில காசு கொடுத்துட்டாருப்பா. ரொம்ப வயசாயிருச்சு. நம்ம ஷேர் பிசினஸ் பண்றோம்ல, அதுல வர்ற ஒரு ஷேரை அவரு கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அது சரி லக்ஷ்மி. நமக்கு 3 கோடி கிடைச்சிருச்சு, ஆனா அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு இன்னும் 3 கோடி தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்றது? ஒரே அதுக்கும் ஒரு அடிமை இருக்கான். Yes.
வணக்கம் சார். வணக்கம்ல இருக்கட்டும், டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாய் பாக்கெட்ல இருக்கா? இருக்கு சார், 300 ரூபாய் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ராத்திரி பூரா ஒரே வயிறு வலியால துடிச்சிட்டா. 4 தடவை கசாயம் பண்ணி கொடுத்தேன், 3 தடவை எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி விட்டேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்கா. நீங்க தான் பாக்கணும். யோ, நீ ஒழுங்கா புருஷன் வேலையை பாத்திருந்தா இந்த அம்மா கையில ஒரு குழந்தை இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ டாக்டர் வேலை செஞ்சனா ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கேன்? டாக்டரா? 10 மணி டாக்டர். நாட்டு வைத்தியர் டாக்டர். ஐயோ நாட்டி, போய் கீழே உட்காந்துரு, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். படுத்துக்கமா? வேணாம் டாக்டர். ஒண்ணு மட்டும்தான் படுக்க சொன்னேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க போல் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். டாக்டர், டோன்ட் வரி, டோன்ட். இது வைக்க ஒரு நல்ல இடத்தை இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல? எனக்கு வயிறு வலிக்குது, நீங்க ஏன் நெஞ்ச தொட்டு பாக்கீங்க? எங்க வலிக்குதோ அங்க கைய வைக்கிறவன் ஆர்டினரி டாக்டர். எங்க வலிச்சாலும் படக்குன்னு ஹார்ட்ல கைய வச்சு பம்பு செக் பண்றானோ அவன் தான் உண்மையான டாக்டர். மூச்சை இழுத்து விட்டு பாப்போம். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், உன் பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன், ஏன் ப்ரொஃபஷனல்ல நீ தலையிட கூடாது. போங்க வெளியே. டாக்டர் அவர் யாரு? அவர் என் புருஷன். ஏமா, டாக்டர் சந்திரகலானா அவ்வளவு பெரிய போர்டு வீட்டு முன்னாடி போட்டுருக்கு, அந்த அயோக்கியம் படுனா நீ படுத்துருவியா? இந்த பாருங்க, உங்க பிசினஸ்ல நீங்க லாபம் பாப்பீங்களோ நஷ்டம் பாப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கரெக்டா எனக்கு வட்டி மட்டும் டைமுக்கு வரலன்னு வச்சுக்கோ. நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்குவேன். ஏன்பா லட்சுமிகாந்த், நீ சொன்ன மாதிரி 3 மாசம் நம்ம வெயிட் பண்ணியாச்சு, இப்போ கோர்ட்லேருந்து பணத்தை உடனே கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கப்பா. என் பணத்தை கட்டிடுப்பா. அங்கிள், உங்க பணத்தை நான் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், லாபம் வரும், உங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுக்குறேன் அங்கிள். லாபம்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு என் பணத்தை திருப்பி கொடுத்துருப்பா. கொடுத்துறேன் அங்கிள். நான் தான் சொன்னல, நம்ம யோகி பணத்தை கொண்டு வருவான், நானே அந்த பணத்தை கோர்ட்ல கட்டி உங்க பையனை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அது இல்லப்பா. பாத்தீங்களா அங்கிள், நம்ம யோகி 2 நாள் கழிச்சுதான் வருவான்னு சொன்ன, இவன் ரொம்ப ஃபாஸ்ட், 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டான். இப்பவாவது நம்பிக்கை வந்ததா அங்கிள்? இவனை பார்த்தா எங்கப்பா நம்பிக்கை வரும்? முதல்ல பணத்தை காட்டுப்பா. யோகி, அங்கிள் நம்மள ரொம்ப சந்தேகப்படுறாரு. முதல்ல கார்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்காமி, அதை பார்த்தா அவரு திருப்தி ஆயிடுவாரு. கார்ல பணம் இல்ல. ஐயோ, என் பையன் கதி. அங்கிள் நீங்க பேசாம இருங்க, நான் இருக்கேன் நான் இருக்கேன். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஐயோ, ப்ராப்ளமா? என் பணம்? அங்கிள் உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இங்க விசாரிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் விசாரிக்கிறேன், நீங்க வேற. பணம் என்னடா ஆச்சு? அது அவ வீட்டுல என்னோடதும் லலிதாவோட லவ் மேட்டர் லீக் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கிள், அங்கிள் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் போனா போதுன்னு சொல்லி 3 கோடியை கொடுத்துட்டு லலிதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். 3 கோடியா? எங்க காட்டு? இரு கூப்பிடுறேன். கூப்பிடுறியா? கூப்பிட்டா வருமாடா. லலிதா. அங்கிள் பாத்தீங்களா, இப்பவாவது நம்பிக்கை வந்துச்சா? இவங்களை பார்த்தா எப்படிப்பா நம்பிக்கை வரும்? முதல்ல என் பணத்தை காட்டுப்பா. லலிதா இங்கே ஆசீர்வாதம் லேது. ஹிந்தி வர கத்துக்கிட்டியா? கொஞ்சம் கொஞ்சம். நல்லா இருமா, நல்லா இரு. தன்யவாத். என்னோட 3 கோடி. இங்க 3 கோடி இருக்கு, இங்க 100 கோடி இருக்கு. 3 கோடி 3 கோடின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா அங்கிள்? 1 வாரம் அவகாசம் கொடுக்க, நான் உங்க பணத்தை கொடுத்துறேன், சரியா? என்ன பண்ற, இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசி. அது இல்ல, பிசினஸ்மேன் ஆகுறேன்னு பாம்பேக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எங்க மாமா என்ன சும்மா விடுவாரா? லட்சுமி, நீ தான் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தணும். ஆமாப்பா, நான் விதை விதைச்சு மரத்தை வளர்த்து வைக்கிறேன், நீ வந்து பழத்தை கேளு. அண்ணா, உங்க கண்ணுல தூசி விழுந்தா அவர் கண்ணுல கண்ணீர் வரும், உங்க கால முள்ளு குத்துனா. நீ தமிழ் வேற கத்துட்டு இருக்கியா? கொஞ்சமா. போய் அவங்கிட்ட சொல்லு, இந்த சொத்துல இருந்து 1 சல்லி காசு கூட அவன் வாங்க முடியாதுன்னு. என்ன அங்கிள் இது, கடன் கொடுத்தவர் மாதிரி இப்படி காலையில காலையில வாசல வந்து உட்காந்துக்கிறீங்க? கடன் கொடுத்தவ மாதிரி என்னப்பா? கடன் கொடுத்தவன் தானப்பா, முதல்ல என் பணத்தை கொடுத்துருப்பா. அதுக்கு வாசல்ல ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க அங்கிள்? உள்ள யோகி இருக்கானே. யோகி, யோகி, ஜெய், என்ன
நம்ம பையன் ரொம்ப சேட்டக்காரன், அவசரத்துல தாப்பால் போடவே மறந்துட்டான். யோகி, யாரு வந்திருக்காங்க பாரு. என்னடா கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி உட்கார்ந்துருக்க. லலிதா எங்க? லலிதா இல்ல. இல்லையா? என் 3 கோடி? ஐயோ அங்கிள், இருங்க அங்கிள், நான் பேசுறேன். என்னாச்சுடா? இரு ஒரு நிமிஷம் வர. இவனா என்ன சார் இந்த நேரத்துல? திரட்டு பசங்களா? உங்கள மாதிரி பசங்களெல்லாம் இந்த நேரத்துல தான் பிடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ராட் பசங்கள. எனக்கு வட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. இல்ல சார், ப்ளீஸ் சார், வெளியில போய் பேசலாம். ஏய், நான் வெளியில போய் இல்லீகல் பிசினஸ் பண்ணுவேன், உள்ள லீகல் பிசினஸ் பண்ணுவேன். நீ காசு வேடா. ஆஹா, ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நீ இன்ட்ரெஸ்டிங்கா ஜெல்ஸ் பண்றியா? உனக்கு 1 மாசம் வட்டி ஃப்ரீடா? சார் சார் சார், அப்ப என்னுடைய வைஃப் சார். டேய், 2 மாசம் வட்டி ஃப்ரீடா? சார், ஃபர்ஸ்ட் நைட் கூட நாகல சார. ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகலையா? உனக்கு 3 மாசம் வட்டி ஃப்ரீ வெச்சுக்கோ சார். நிஜமா வை, என் பொண்டாட்டி சார். டேய், டோட்டலா உனக்கு வட்டி இல்லட போடா சார், ப்ளீஸ் சார். ஏய் ஏய், ஃபுல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான் உனக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. அப்புறம் என்னாச்சு? பையன் பையன் சொன்ன வாயில ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு கேக்குறாரு. சொல்லேண்டா. அப்புறம் உன்னை நம்பி என் அப்பாவை எதிர்த்து வந்ததுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு பாவம்தான், அவளை விட நான் தான் பாவம். நீங்க ஏன் 3 கோடி கொடுத்தீங்க? எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி பணம் பணம் உசுர வாங்குறீங்க. ஓய்யோ, மாமா போன் பண்றாரு, பேசுடா. ராத்திரி பூரா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தோம்ப்பா. அந்த பொண்ணுக்கு வேற சிம்ம ராசி மக நட்சத்திரம் சொல்ற, எங்களுக்கும் அவனை விட்டா வேற வாரிசே இல்லை. அதனால மொத்த ஆஸ்தியும் அவன் பேர்லயே எழுதி வச்சிடலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் அவனாச்சு அவன் பொண்டாட்டியாச்சு. என்ன சொல்ற? என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு சென்னைக்கு வரலாம்னு இருக்கும்பா. அவரு வந்து லலிதா யாரடா காட்டுறது? என்னடா செய்யறது? ஏதாவது பண்ணுப்பா, ஏதாவது பண்ணுப்பா, ஏதாவது பண்ணி எனக்கு தர வேண்டிய 3 கோடியை கொடுத்துட்டானா என் பிள்ளைய காப்பாத்துவோம்ப்பா. இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாய்சன் பிரதாப் கிட்டயே வந்தாலு புளிய கேக்குறானா என்ன? அப்ப நீ ஒரு வேலைய பண்ணு, எங்கேயாவது ஒரு வீட்டு பக்கமா இருக்கிற பூனைய பிடிச்சி அதுக்கு புலி மாதிரி பெயிண்ட் அடிச்சு, புலி கிடைக்கல, புலியோட குட்டி தான் கிடைச்சதுன்னு சொல்லு. சினிமாவில இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்க டைரக்டருக்கு வேலையே நடக்காத ஒரு லாயரோட ஆபீஸ் வேணுமா? இந்த ஆபீஸ ஷூட்டிங்க தரீங்களா? தரேன்ப்பா, தரேன். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு செட் பண்ணி தரீங்களா? எடுங்க சார் கைய, என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் என்ன பொண்ணு செட் பண்ணி கொடுக்குற ஆளா? நானு என்ன தெரியுமா யாருன்னு? வேணும்னா ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், அதுக்கு மேல முடியாது. சந்தோஷமா வேணா இருங்க. ஐயோ, 4 குதிரைங்களுக்கு மத்தியில டான்ஸ் ஆடுற மாதிரி பொண்ண நான் கேக்கல, 4 ஜனங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு நடிகைய கேட்டேன். ஓ, யூ மீன் கேபரே டான்சர்? டேய் சொல்றேன் வேணா. சார் சார், என் வீட்டுக்காரங்க முன்னாடி என் மனைவியை நடிக்கிறதுக்கு ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணு நாளைக்கே வேணும். ஓ, நல்ல ஒரு மருமக வேணும்னு கேக்குறீங்க. வேற 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 3 கோடி. 3 கோடியை கொடுத்துட்டா என் பையன் ஜெயில இருக்கா, அவனை வெளியே கூட்டிட்டு வந்துருவான். இல்லப்பா, வேணும்பா, நீ எனக்கு பணம் குடுக்கலன்னா நான் எப்படிப்பா என் பையனை வெளியே கொண்டு வருவேன்? உங்க பணத்தை கொடுக்க மாட்டேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார், போங்க. டேய், டைம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பொண்ணு வரல. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஏமாத்திட மாட்டானே? அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒத்துக்கிட்டான்னா பொண்ணை நிச்சயமா அனுப்பிச்சிருவான். சரி, அந்த ஸ்ரீகாந்தோட மேட்டர் என்னாச்சு? யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தியே. நான் எவ்வளவு சொன்னாலும் அவரு கேக்கல. கடைசியில புல்லட் மணி வீட்டுக்கு போய் அவரை கிட்னாப் பண்ண சொல்லிட்டான். ஓ, கிட்னாப். உன்னோட ஆளு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கு? எங்கப்பா உன் ஹிந்தி பொண்டாட்டி? உள்ள. ஏய், என்னப்பா இது? 3 பேர் ஆளுக்கு ஒரு திசையை காட்டுறீங்க. உங்களை யார் பொய் சொல்றா, யார் நிஜம் சொல்றா?
மூணு உண்மைதான். உள்ள இருந்தா, வெளியில கோயிலுக்கு போயிருக்கா, ஆந்தவே வந்துகிட்டு இருக்கா. எப்படா வருவா? நல்லா மாட்டணும். அதோ வர. இவர் யாரு? இவன் தான் எனக்கு சரக்கு சப்ளை பண்றவன். இவன் பேரு மேக்கப் மாரி. 20 வருஷமா சினிமால மேக்கப் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஒழுங்கா பண்ண மாட்டான். என்ன மேக்கப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்கா? தாயே காப்பாத்துங்கம்மா. டைம் ஆயிடுச்சு. பொண்ணு எங்க? கோவிந்தா, சரக்கு வந்துருச்சா? இப்பதானே குடிச்சா பாக்கல நீ. ஐயோ, அது இல்லங்க. பொண்ணு வந்திருக்காளா? பொண்ணு வந்திருக்கா, ஆனா ஒரு சில கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன்ஸா? என்னது? நோ டச்சிங். அப்படின்னா டச்சிங் பா. இப்படி டச் பண்ணி பேசக்கூடாது. அப்புறம் எந்த காரணத்துக்காகவும் நோ பாடி டச். ஹலோ, ரெண்டு விஷயமும் ஒண்ணுதான்ப்பா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், எந்த சமயத்திலயும் எந்த காரணத்துக்காகவும் உன் விரல் கூட அந்த பொண்ணு மேல படவே கூடாது. போய் போய் எந்த மாதிரியால கூட்டிட்டு வந்திருக்கடா. அண்ணே, முதல்ல பொண்ணு கூப்பிடுறீங்களா? இல்ல அவ எனக்கு மேட்ச் ஆகறால இல்லையான்னு பாக்கணும். என்னது மேட்சிங்க? லாஸ்ட் வீக் பாம்பேல ஒரு பக்கம் ஷாருக்கான், இன்னொரு பக்கம் ஆமீர் கான். சென்டர்ல இவ சாண்ட்விச், அதாவது போட்டோஷாப் முடிச்சுட்டு நேரா இந்த இடத்துக்கு தான் வரா. சரிப்பா, பொண்ண கூப்பிடுப்பா. சரி, கூப்பிடுற. ஜெய் ஜெயு, கம் ஆன் யா. ஹலோ, வணக்கம். 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 இவர் ஏன் மிலிட்டரி காரர் மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்காரு? கொஞ்சம் சிரிக்க கூடாதா? ஐயோ, நீங்க தமிழ் பேச கூடாது. ஓ, நீங்க ஹிந்திக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இந்தியா டபுள் லாங்குவேஜ் டபுள் பேட்டா. ஏய் குடுக்குறையா? ஏய், உனக்கு ஹிந்தி தெரியுமா? ஹமாரா கல்லி மே ஹமாரா புசிகேட் ஹம் கோயி மியா. சுக்ரியா. பஹுத் அச்சா, பஹுத் அச்சா. தேங்க் யூ. கம் இன்சைட். ஓகே. ஏய் நில்லு. என்ன போன் சொன்ன உடனே மார்க்கெட்ல சப்போர்ட்ட விக்கிற மாதிரி போயிட்டே இருக்கற? நீ சல்மான் கானோட ஜோடியா? டேய், உள்ள எல்லாம் பெரியவங்க இருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்கானு போய் தான சொன்னோம். ஹே பகவான். வாங்க எல்லாரும் இப்ப உள்ள போகலாம். ஜெயா, ஆல் தி பெஸ்ட். ஓ, ரெண்டு கையும் பாக்கெட்ல வச்சிட்டு ஃபாலோ மீ. தேங்க்ஸ். வாம்மா. வாம்மா. மாமாஜி ஆசீர்வாத் தீஜி. ஓ மாமா, நகில ஜோயிஷ் பாரங்கே ஜோ. நை 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 நை, பகடே பஞ்சாங் பரி வோ பலாங்க பலாங். மாமா உதர் கை. மாமா ஜி ஆசீர்வாத் தீஜி. பாத்தியாங்க, தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலே பவ. நல்ல சகுனம், குபேர மூலையில பள்ளி கத்துது. நல்லா இருமா, நல்லா இரு. உன் பேர் என்னம்மா? கியா. கியா? ஓ, எவ்வளவு நல்ல பேரு. சைனாவில் வைக்கிற பேர் இது. இல்ல இல்ல, நான் பூச்சிருக்கேன். லலிதா. 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 ஜெயா. ஜெயலலிதா. நல்ல பவர்ஃபுல் நேம். எஸ். எங்க புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க, ஜோடி பொருத்தம் பாப்போம். உங்க ஜோடி சிவன் பார்வதி ஜோடி மாதிரி இருக்கு. நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கமா. உள்ள அந்தர் ஜாயே. சுக்ரியா. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. யோகி அந்தர் அவனா? அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ யோ,
நீ எங்க போற? இவர் யாருப்பா? நான் மேக்கப் மேன் மாதிரி. மேக்கப் மேனா? மாமா உங்க காதுல மேக்கப் மேன் விழுந்துருச்சா? இவன் வாட்ச்மேன். ஏய் வாட்ச்மேன், உனக்கு எங்க என்ன வேலை? டோர் கிட்ட தான உனக்கு வேலை, போய் அங்க நில்லு. ஹலோ வாட்ச்மேன், டபுள் பேட்டா, காஸ்டியூம் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பேட்டா. ஓடே பாய் மூடற, இவன் எங்க இருந்தா கூட்டிட்டு வந்த? மாமா இவன் வாட்ச்மேன் தான் மாமா. சரி, இவரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜர் எத்தனை மொபைல் வச்சு பாத்தீங்களா? நம்ம ரைஸ் மில்லோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அட ஓடாத மில்லுக்கு எதுக்கியா மேனேஜர்? அதுதான் ஓடறது இல்ல, இவனாவது ஓடி ஆடி வேலை செய்யட்டுமனு கூட்டிட்டு வந்தேன். அது சரியா? இங்க என்ன வேலை செய்ய போறான்? இதை விட நான் வேற என்ன வேலை செய்யட்டும்? இது ராமசாமி மெஸ் சாப்பாடு. ஒட்டுமொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். ஆனா கமிஷன் கரெக்டா கொடுத்துருவாங்க. நான் சூடு பண்ணி கொடுக்கறேன். அதுக்கு மேல அவங்க தலையெழுத்து. ரொம்ப அருமையா இருக்கு. கூட்டு சாம்பார் மட்டும் இல்ல, அப்புறம் அத சமைச்ச நம்ம ஜெயாவும் கூட தான். ஒண்ணு நார்த் இந்தியாவா இருந்தாலும் சமையல் மட்டும் நம்ம தமிழ்நாடு ருசி போதும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன ஜோசியர? இந்த வீட்டுல சமையலறை அக்னி மூலையில இருக்கு. கேட்டுக்கிட்டியா விளங்கன மாதிரி? மாமா, மாமாஜி ஆப்கோ டண்டா பானி நை, ஆப்கே லிய கரம் பானி. வேற ஸ்டேட் பொண்ணா இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் நல்லா தெரிஞ்சிருக்காங்க. பேட்டி பானி. தாத்தா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இப்பதானே கத்துக்கிட்ட. அது எப்படி? அவ வாயில இருந்தே வந்துருச்சு இல்ல கரம் பானி அப்படின்னு. எப்படி ஜெயா? போலோ, என்னாச்சு? நானே பிடிச்சுக்கிறேன், கொடுங்க. தேங்க் யூ. மாமாஜி ஆப்கோ, பத்து வருஷமா நான் ஆம்பளைங்கிறதையே மறந்துட்டேன்டா. இப்ப அந்த ஞாபகம் வந்து எனக்கு அழுக வந்துருச்சு. சாரி. ஹலோ. ஏய், என்னப்பா அந்த ஸ்ரீகண்ட ஐயா, எது கொடுத்தாலும் வேணாங்கறான், தூக்கிடுவா அவனா? ஐயோ, அவன் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன ஐயா, கேஎஃப்சி சிக்கனும் பிரெஞ்ச் ஃப்ரையும் அவன் முன்னாடி கொண்டு வந்துச்சா மூக்க மூடுறான். மணி என்ன, அவரு சம்பிரதாயம் பாக்குறவர், பியூர் வெஜிடேரியன். அவருக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், தயிர் வடைன்னு டெய்லியும் கொடுங்க. யாருக்கிட்ட தயிர் சாதம்? நம்ம ஸ்ரீகண்ட ஐயாவுக்கு தான். பேசாம ஏன் கூட வந்துரு, உன்னை ஹீரோயின் ஆக்கிடுறேன். குஞ்சுமோன் ப்ரொடக்ஷன், சங்கர் டைரக்ஷன்ல, ரஜினிகாந்த் தான் ஹீரோ. இன்னும் ஹீரோயின் செலக்ட் பண்ணல. நான் சொன்னா நீ தான் ஹீரோயின். ஐயோ, ஹீரோயினா? நானா? ஒரே ஒரு பிக்சர் தாமா, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க எனக்கு ஹீரோயினா இருக்கலாம். வீட்டுல ஆறு குழந்தைங்க, அதுக்கப்புறமா பெத்துக்கலாம். ஆறு குழந்தை யாருக்கு? நமக்கு தான். மூணு பெண் குழந்தை, மூணு ஆண் குழந்தை. கிச்சன் வரைக்கும் நீ வரவே கூடாது. ஜெயா கையான்னு இன்னொரு தடவை சொன்ன உன் அக்கௌண்ட் போயிருவழியா? இந்த வீட்டுல திருடங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இவனுங்களை என்ன பண்றதுனே புரியல. ஜெயா, ஜெயா சாப்பிட்டியா? பாத்தீங்களா, உங்களுக்கு இருக்கிற அக்கறை யோகிக்கு இல்ல. அவங்க என்ன வெறும் நடிக்கைய மட்டும்தான் பாக்குறாங்க, ஆனா நீங்க எனக்குள்ள இருக்கிற ஒரு மனச பாக்குறீங்க. அது இருக்கட்டும், யாருக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு வேணும்னு ஃபோனில் கேட்டீங்க. எப்போ? டைனிங் டேபிள்ல தான். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதான் பக்கத்தில் இருக்கிற கோவில் பூசாரிக்கு தான். சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, வேணும்னா நான் போய். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். லக்ஷு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் நான் பொண்டாட்டியான்னு நடிக்கணும்னு நினச்சேன். ஆசையும் பட்டேன், ஆனா விதி விளையாடிருச்சு. என்னோட ஆசை இப்படி கனவா போயிடுச்சே. ஜெயா, உன் கனவு நிறைவேறும். நீ அந்த யோகிக்கு மனைவியா நடிக்கிற, ஆனா நீ என் கூட கடைசி வரைக்கும் மனைவியா வாழ போற. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு குழந்தைங்களை பெத்துக்கலாம். எட்டு குழந்தைங்களா? எங்க அப்பா ஏழு குழந்தைங்களை பெத்துட்டோம்னு சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ரெக்கார்டை எல்லாம் பிரேக் பண்ணி எட்டு குழந்தைங்க. எட்டு குழந்தைங்க. லட்சம்.
ஐயோ, எவ்வளோ பெரிய ஆம்ஸ், கல்லை விட கெட்டியா இருக்கே. வெறும் ஆம்ஸ் மட்டும் கெட்டி அல்ல ஜெயா, பத்து வருஷம் மிஸ் சென்னையா இருந்ததோட பிரதிபலம் இது. அது மட்டும் இல்ல, மேல பூரா எண்ணெயை தடவிக்கிட்டு ஒரே ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா எடுத்துக்கிட்ட போட்டோ என் வீட்டுல இருக்கு. மாமா, சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதுறேன்னு சொல்லியிருந்தீங்க, லாயரை கூப்பிடலாமா? முதல்ல பொண்ணு குடும்பம் எப்படி நடத்துதுன்னு பார்க்கணும்ல. லலிதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆமா மாமா, இவனை நம்பி தான் குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கானா, என்ன புத்திசாலி பொண்ணு. அங்கதான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. தன்னோட வீட்டுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிருக்கோன்னு தான் வீட்டுல ஒத்துக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டான்னு கேன்சல் பண்ணிருக்கானா, அவளோட குணம் எப்படி, அவளோட வில் பவர் எப்படின்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா உளர்ற? நீங்க இருக்கும் போது என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? அடே லக்ஷ்மி, என்னடா பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம் நீ தான் ரெடி பண்ற. ஐயோ ஜெயா, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமா? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? ஏன் யோகி ரூமுக்கு உன்னை அனுப்புறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு ராத்திரி ஒரே ரூம்ல, அதுவும் ஒரே பெட்ல. சீச்சி, என்னால முடியாது, என்னால முடியாது. வெறும் ஆக்டிங் மட்டும் தானே? நான் இதை ஆக்டிங்னு பண்ணுவேன், ஆனா அதை அவன் தப்பா நினைச்சு மிஸ்டேக் பண்ணிட்டான்னா? யோகி ரொம்ப நல்லவன் லக்ஷு. ஒவ்வொரு நல்ல மனுஷனுக்குள்ளயும் ஒவ்வொரு கெட்ட ஜந்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது திடீர்னு டைவ் அடிச்சு வெளியே வந்துருச்சுன்னா வந்து வெட்டிடுவேன். என்ன இதுக்கு மட்டும்தான் டைவ் அடிக்க தெரியுமா? எனக்கு வராதா? என் ஆம்ஸ பாத்தல்ல. சிப்போப்பா, நீ வேற அப்பப்போ ஆம்ஸ காட்டிய மூட ஸ்பாயில் பண்ணிடுற. சாரி சாரி, ஐ அம் வெரி சாரி. இந்த நாடகம் எல்லாம் மொத்த சொத்தும் யோகி பேருக்கு வர வரைக்கும் தான். நீ தைரியமா உள்ள போ, நான் இருக்கேன்ல. உங்களோட இந்த ஜிம் பாடிக்காகவே நான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் நாடகத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா. ஐயோ போங்கப்பா, நீங்க ரொம்ப மோசம். ஜெயா ஜெயா, அவசரப்பட்டு ஷர்ட்ட வர கழட்டிட்டேன். ஏய் லட்சுமி, ரூம் ரெடி ஆயிச்சா? நான் எந்த ரூமுக்கு போறது? அம்மா, ஃபர்ஸ்ட் நைட் கெட்டப்னா நான் சும்மாவா? கிரீம் போடணும், பான்ஸ் பவுடர் போடணும், ஒரு கிலோ சப்பாட்டா, நாலு ஆப்பிள், ஒரு சீப்பு வாழைப்பழம், பொண்ணு பையனும் விளையாடுறதுக்கு திராட்சை, ஒரு கிலோ லட்டு, ஒரு கிலோ மைசூர் பாக்கு, ஒரு கிலோ ஜிலேபி, பெட்ல தூவி விடுறதுக்கு பூவு, டோட்டலா 15,000. நிஜமா ஃபர்ஸ்ட் நைட் வச்சாவே இவ்வளவு ஆகாதேடா? நீ கரெக்டா தான் சொல்ற, ரியலா பண்ண ஆகாது, ஆனா ரீலா பண்ண ஆகும். நீ குடுக்கற சொன்ன மேக்கப், குடுக்கலாம் பேக்கப். சூட பால் கிச்சன்ல வச்சிருக்கேன், போய் குடிங்க. ஜெயா, கூடிய சீக்கிரம் நமக்கும் இந்த மாதிரி. டேய், முத ராத்திரிக்கு போற பொண்ண கைய பிடிச்சிட்டு என்னடா பண்ற? மாமா, இவ கீழே விழ வந்தா மாமா, அதான் நான் பிடிச்சிக்கிட்டேன். அதே ஏண்டா நீ பிடிச்ச? விடு கைய, இவள பிடிக்கிறதுக்குன்னே ஒருத்த மேல உட்காந்துருக்கான்ல. யாரு? கடவுளா? யோகிடா. எங்க விழ போனா மேல இருக்கிற யோகி எப்படி மாமா பிடிப்பா? லக்ஷ்மி, இவளை நல்லா பாடுற, ஊர்ல இருக்கிற உன் தங்கச்சி மாதிரியே இல்ல? ஏமாடி வாமா, காத்திருக்கான். வெக்கப்படாதரா, பார்த்து நடந்துக்கோ. என்னோட முதல் ராத்திரியிலயும் நான் இப்படிதான் வெக்கப்பட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் அவனுக்கு நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? என்ன கொள்ளு தாத்தாக்கு போறான்ல, பாத்துக்குமா? நீங்க வாங்க வாங்க. யோகி கேட்டுக்கப்பா, கரெக்ட் டைம் மறந்துடல. ஒரு செகண்ட் அங்க எங்க போய் கூடாது. வாங்க முதல்ல நீங்க குறுக்க நின்னுகிட்டு. யோகி, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், இங்கே உட்கார்ந்திருக்க. ஓஹோ.
இந்த பக்கம் ஏன் வந்து உட்கார்ந்துருக்க? அங்க உட்காந்தா அங்கே ஏன் உட்காந்தான் கேக்குறீங்க? இங்க உட்காந்தா இங்கே ஏன் உட்காரன்னு கேக்குறீங்க? நான் எவ்வளவு மூடோட வந்தேன் தெரியுமா? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு இது எத்தனாவது நைட்? கிண்டலா யோகி, என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவும் தோணலையா? நல்லா அடிக்கணும்னு தோணுது. ஐயோ பாத்தீங்களா, கோவப்பட்டா ரொம்ப அழகா தெரியறீங்க. இதுக்குதான் அந்த பாம்பே பொண்ணு விழுந்துட்டா. ஏய், அவளை பத்தி பேசுற யோகிதையே உனக்கு கிடையாது. I love you. I love you. என்ன சொன்ன? I love you. ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் உளறாத. Love you, love you. ஜெயா, இவனுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட மிருகம் வெளியே வந்துருச்சா? என்னது மிருகமா? யோகின்னு பேர் வச்சிருக்க, அந்த பேருக்கு மரியாதை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும். இவ சினிமா நடிகையாவே கூட இருக்கலாம், ஆனா யாருக்கும் சிக்காத ரோஜா பூ அவ ஞாபகம். அரை மெண்டல், அந்த முழு மெண்டல் கூட்டிக்கிட்டு வெளியில போ. இல்லடா, என் லைஃப்ல இருக்கிறது ஒரே பொண்ணுதான், அது லலிதா தான். போய் கதவு தர. மாமா வந்திருப்பாரு. என்ன இருந்தாலும் இவ்வளவு அவசரம் கூடாது. மத்த நேரத்துல கதவை சாத்தலைனாலும் பரவாயில்ல, முதராத்திரி அதுமாவா கதவை சாத்தாம இருக்கீங்க? சரியான லூசு பைய அந்த லக்ஷ்மி. காதுல சத்த விழுந்தாலே சும்மா இருக்க மாட்டான், கண்ணுல பார்த்தாவ சும்மா இருக்க போறான். அட, பிசினஸ்ல தான் எதுவும் சாதிக்கலன்னா இதுலயுமா சாதிக்காம இருக்கிறது? எல்லாத்தையும் நானா சொல்லி தர முடியும்? என்ன பிள்ளைங்கப்பா, எதை எதை எப்படி எப்படி பண்ணணும்னு கூட தெரியல உங்களுக்கு. இருங்க, நான் பூட்டி வச்சிடறேன், இதுக்கப்புறம் யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. மாமா இருந்தா எதுவும் பண்ணலாம், உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எல்லாம் உன்னாலதான். ஐயோ, மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷங்க இருந்ததுனால பாஞ்சாலின்னு பேர் வந்துச்சு. என்ன யாராவது உங்க மூணு பேர் கூட பாத்துட்டாங்கன்னா மூஞ்சாலி மூஞ்சாலின்னு பேரு வந்துருமே. யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், நான் இந்த ரூம விட்டு போகவே மாட்டேன். அப்படின்னு இவன் போற வரைக்கும் நானும் போக மாட்டேன். மாமா, டேய், உன் மாமா என்னடா என் பேரை கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் வழிய வெளியில போங்க. முதல்ல போங்க. அப்ப அவன் அவனும் வருவான்டா. போய் போய் பாத்ரூம் வெயிட் பண்ண சொல்றியா? வரீங்களா? ஹம் தும் இக்க கமரே மே பந்தோ. சே, ஏசிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, உங்களுக்கு கொஞ்சம் விசிறவா? ஏய், ரொம்ப ஆக்டிங் பண்ணாத. இது ஆக்டிங் இல்ல யோகி, ரியல் லவ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். சே, சொத்துக்காக இன்ன என்ன சகிச்சுக்கணுமோ? சகிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க இல்ல, நான் தான். நீங்க பாருங்க எவ்வளவு டீசென்ட்டா இருக்கீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்டு லக்ஷ்மி என்னை பார்த்தாலே ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். நேத்து சாயந்தரம் கிச்சன்ல என்ன நடந்தது தெரியுமா? ஆம்ச காட்டி அமுக்குன்றான், செஸ்ட காமிச்சு இப்படி ஆடுறான். எனக்கு எவ்வளவு வெக்கமா இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். யோகி, நான் உங்களை உன கேக்கட்டுமா? என்ன? இன்னைக்கு பூ மேல வந்து உக்காருமா? இல்ல, இன்னைக்கு இந்த பூ மேல வந்து உக்காருமான்னு கேட்டேன். நீ கீழே, நான் மேல. ஓ, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? ஏய், உன்னை கீழே படுக்க சொன்ன, நான் மேல படுக்கறேன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? நான் வேற எதுவும் நினைச்சிட்டேன். வாயை முடிக்கிட்டு போய் படுக்கறியா? முன்னாடி இதே டைம்ல தான் எனக்கும் இருக்கீங்களா? நடக்கும். Oh,
செய்தேன் பூக்களை கொண்டு பூஜைகள் செய்தேன் பூக்களை கொண்டு தரிசனம் தருவாய் பெருமானே இன்றும் அருள் தருவாய் ராமா இன்றும் வரம் தருவாய் ராமா பூஜைகள் செய்தேன் பூக்களை கொண்டு லக்ஷு உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. 10 வருஷமா மிஸ்டர் சென்னையா இருந்தேன்னு சொல்றீங்களே, அதை 4 பேர் பார்க்க வேண்டாமா? ஒண்ணு பண்ணுங்க, நாளையில இருந்து டைட்டா டிஷர்ட் போட்டுக்கோங்க. ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிற உங்க உடம்ப எல்லாரும் பார்த்து வயிறு எரியட்டும். லக்ஷு, மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர உலகத்துல வேற எது வேணாலும் மாறும்னு மார்க் சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் மார்க்ஸா? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸா? இவன் யாரு? பழைய லவரா இருக்குமோ? லவ்ல சந்தேகம் இருக்க கூடாது. யோகி, 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 எந்திரிங்க யோகி, காஃபி ரெடியா இருக்கு. எழுந்திருங்க, காஃபி ரெடியா இருக்கு. அங்கிள், யார் மணி? நான் லலிதா. யோகிய பாக்குறதுக்கு பாம்பேல இருந்து வந்திருக்கேன். யோகியா? யோகி, டே யோகி, எழுந்துருங்கிறது. யோகி, மாமா ரெண்டு பேரும் கொஞ்சம் வரீங்களா? யாரு? லலிதா. யோகி, யார் அந்த பொண்ணு? லலிதா. அத தானடா அவளும் சொன்னா, கேட்டதுக்கு உன்ன பார்க்க தான் வந்தேன்னு சொன்னா. அவ லலிதா, அப்ப இவ யாரு? யோகி, என்ன நடக்குது இங்க? அத நான் சொல்றேன், நான் லலிதா, இவளும் லலிதா, நான் ஜெயலலிதா, இவ என் தங்கச்சி விஜயலலிதா. எது போய் விஜயலலிதா? லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியில வந்துட்டா 25 வருஷமா ஒன்னு அக்கா தங்கச்சியா வாழ்ந்ததெல்லாம் பொய்யாயிடுமா? எவ்வளவுதான் இருந்தாலும் இவன் அக்கா. சில சமயம் ஒரிஜினல் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜெராக்ஸ வச்சு மேட்ச் பண்றோம்ல, இப்ப அப்படிதான் இருக்குது. என்னடா பேசிட்டு இருக்க? இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஒரிஜினல், யாரு ஜெராக்ஸ்? ஜெராக்ஸ். ஆமா, நான் தான் ஜெராக்ஸ், அவதான் ஒரிஜினல். 25 வருஷ காலம் என்ன பெத்த என் அப்பா அம்மாவை நான் மறந்துட்டு வந்தேன்ல, அப்படிப்பட்ட பொண்ணு நான் தான் செராக்ஸ், என் தங்கச்சி ஒரிஜினல். இருந்தாலும் நான் அவளை பார்க்க போகல, அவதான் என்ன பார்க்க வந்திருக்கா. அவளோட காதல் தான் ஒரிஜினல், என்னோட காதல் தான் செராக்ஸ். லலிதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஜெயா பிளீஸ் அழாத, கொஞ்சம் பொறுமையாரு. உன் மனசு பாடுபடுறது எனக்கு புரியுது. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டமான நிலைமையில வந்து சேர்ந்தா தெரியுமா? இல்ல மாமா, இந்த அக்கா தங்கச்சி பிரச்சனை தீரணும்னா நான் 2 நிமிஷம் இவங்க கிட்ட பேசி ஆகணும். 2 மினிட்ஸ். வா வா. நில்லுங்க, அவ யார் யோகி? லலிதா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். பாரு, அன்னைக்கு நடுராத்திரி நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்ட. எங்க மாமா திடீர்னு என் பொண்டாட்டிய பாக்கணும்னு சொன்னாரு. நான் யாருன்னு காட்டுறது? அப்புறம் நானும் லட்சுமி சேர்ந்து இவளை செட் பண்ணோம். இவ ஒரு நடிக, என் வைஃபா நடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லாம் உண்மையை சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லவே முடியாதுமா. ஏன்னா அவ 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சிட்டா. 25 வருஷமா ஒன்னாவே இருக்கீங்க, உன்னை நம்ப மாட்டாளா? வா. ஹம் 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 ஹம
அக்கா, நீங்க எந்த மாதிரி நிலைமையில இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. லலிதா, லலிதா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருமா? நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, என்னாலதான் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ஜெயா, ஐயோ, இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த லலிதா வந்துட்டா தெரியுமா? என்னவும் ஏன் முகத்தை மூடி இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. கார்ல் மார்க்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சேஞ்ச் ஆயிட்டேன். அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரியே இருக்கீங்க. லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, போங்க, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் காட்டுங்க, வயிறு எரியட்டும். ஏ லக்ஷ்மி, என்னடா இது? மாற்றோங்கிற வார்த்தை மட்டும்தான் மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். அப்பா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பார்த்து போக கூடாதா? இவன் எப்படி தலை தெரிச்சு ஓடுறா? அப்ப நான் கிளம்பி, நீ ஸ்டேஷன் ஏறு, வேணும்னா உனக்கு கால் பண்றா. டேய், லக்கேஜ்ல எடுத்தாச்சுல. ராகவன் தானே? சரி, கால் பண்ற. பாய், இதான் அவர் வீடா? ஏய், இப்ப புரிஞ்சிருச்சு அவ ஏன் ஓடுனான்னு. அவர்கிட்ட கேஸ் எதுலயாவது மாட்டி இருப்பா, பார்த்தா மரியாதை போயிடுன்னு ஓடிட்டாய். அவளை பத்தி அப்படி எல்லாம் பேசாத, அவ சுத்த தங்கம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போலீஸ பார்த்து ஓடுறா அவ. டவுட்டே இல்ல, அவ ஒரு ஐட்டம். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயா தெரியுமா? எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா? நல்லா இல்ல. ஆமா, ஏன் அப்படி தலை தெரிச்சு ஓடுன? அதான் ஸ்டவ்ல பால் வச்சிருந்தேன். ஆமா, எதிர் வீட்டுல யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. அப்பா பொண்ணு அதான் இருக்கும். அவரை பாத்துக்கிட்டே நான் வச்ச பால மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை பால் பொங்கி ஊத்தி இருக்கும். இப்ப தெரிஞ்சிருச்சா சுத்த தங்கம்னு? என்ன தங்கம், வாங்கி தரீங்களா? அவன் வாங்கி தரமாட்டான், நீ உள்ள போ. காஃபி சூப்பர். என்னடாச்சு? காஃபி. அது காஃபி இல்லடா, டீ. அப்பா, நம்ம வரும்போது எதிர் வீட்ல இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீட்ல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே? ஓகே. ஹே, எங்க ஓடுற? நில்லு, நில்லு. யோகி, ஹே, மாட்டிட்டியா? சரி, கண்ணை மூடிக்கோ. ஏய், திருடி, ஏமாத்திட்ட ஓடுற, நில்லு. நில்லு யோகி, ப்ளீஸ். என்ன ஏமாத்திட்ட ஓடலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். சொன்ன கேளு. ஒரு முத்தம் கூட இதுல கிது வேற. அரே, ஆப் ஆவனா? கே சோச் ரயோ யோகி, ஆவனா? ஹோப் டாலனா? ஆவனா யோகி, ஹோப் டாலனா? என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஹூக்க கட்டுமா இல்ல போடுமா இல்ல? ஆப் குத்தால தும் குச் கலத் நை ஹுவா. ஆவனா யோகி, எல்லாம் ஓகே. அந்த இடத்துல இலை எதுக்கு? ஃப்ளூட் வச்சிருக்கலாமே. இல்ல, இலை வேண்டாம். என்னாச்சு? ஏம் அழுகிற? யாரு உள்ள? நோ 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 நோ, வெயிட் 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 வெயிட். அது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரூம்ல எதுவுமே நடக்கல. இவங்க ஹூக் போட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அதனால உதவி பண்றதுக்கு நான் இவங்களுக்கு ஹூக் போட்டேன். அவ்வளவுதான். ஹூக் மாட்டேன், ஹூக் மாட்டியா? நல்லா நல்லா தேக்கு மாட்டேன், கட்டி வச்சிட்டேன். எல்லாரும் ஊசி ஊசி அப்படினா மாமா, விடுங்க மண்டை மாத்திரம் விடுங்க மாமா. என்னாச்சு? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆமா, இவரே போலீஸ் தான், எஸ்பி. என்னாச்சு ஜெயா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? मैंने सोचा आप मेरे पीछे थे, इसलिए मैंने बोला होक डालो, होक डालो। उस समय ने ये बेशरम आदमी ने मुझको होक डाल दिया। रुमंडा, हे, वो पुंडाटी जाकेट पोट उठाने और तो निकला, ये वाला पाट के निकल गया। इरिंग इरिंग इरिंग। ना हुक पोट दावरों के पुंडाटी के लिए युगल के। अवंगा दाम पा ये वो पुंडाटी। अबे युगा, ये वो लोड़ा तंगची। ये वो तंगची। हाँ, ओ,
என்ன சார் இது, நான் உங்களை ரொம்ப டீசன்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி நடந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஐயோ இல்ல சார், ஒரு மிஸ்ஸிங் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்கேன், அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இது எங்க பாருங்க, ஸ்ரீகாந்த் ஐயா இவன் தான், இவர் தான் மிஸ் ஆயிட்டாரு. ஸ்ரீகாந்த் ஐயாவா? எங்க எங்க குடும்பம் பாப்போம், இந்த ஆளு நல்லா தெரியுமே. எப்போதுல இருந்துங்க? இப்போ ஒரு வாரமா தான். நீங்க யாராச்சும் இவனை பாத்தீங்கன்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் ஐயாவா? இந்த பேரை நான் எங்கயோ கேட்டிருக்கேனே. லக்ஷ்மி, அன்னைக்கு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அவரு பேர் கூட இதே பேரு தான். என்னது? எப்போ? எங்க? 2 டேஸ் பேக் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து. ஓ அவரா? ஓ அந்த பூசாரியோட பேரா? ஆமா, அவரோட பேர் கூட ஸ்ரீகாந்த் ஐயா தான். ஓகே ஓகே. எனிவே, யாராவது இவரை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஏ லக்ஷ்மி நில்டா, அந்த எஸ்பி தேடிக்கிட்டு இருக்க கிரிமினல்ஸ் நாம தான், இப்ப என்ன பண்றது? மண்டைய போட்டு குழப்பிக்காத, இருக்கிறதே நம்ம வீட்டு எதிரில தான். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம். அவர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட். அப்போ இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். கீரையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு புளிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாதுடா. அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இறைய வைக்கணும். நமஸ்தே ஜெயா. உள்ள வாங்க ஜெயா, எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னாதான் நான் வருவேன். பாருங்க, என் புருஷன் ரொம்ப சந்தேகப்படுவான் காலையில், அதனாலதான் கத்தினேன். சாரி. தெரியும் ஜெயா, நீ அந்த வீட்டுல சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். பக்கத்து ரூம்ல தங்கச்சி கூட ஜாலியா இருந்துட்டு அவ ஊ மேல சந்தேகப்படுறான். அவர் ராஸ்கா. தெரியும். என்ன பண்றது, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்க மாதிரி புருஷங்க எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் குருடி மாதிரி தான் இருக்கணும். நீ குருடியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஜெயா, உனக்கு நான் கண்ணா இருக்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ். அது சரி, இது கல்யாணத்துல வாசிக்கிற பிபியா? மேல ஒண்ணுமே இல்ல. இதுவா டபுள் பேர்? என் பொண்டாட்டி இருக்கும்போது வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி இல்லாம வேலையே இல்ல, துரும் பிடிச்சு போயிருக்கு. நான் உனக்கு காலையில ஹூக் போட்டுட்டேல, அதனால தான் இப்ப எடுத்து இதை தொடச்சிட்டு இருக்கேன். அதான் இப்ப நீ பாக்குற. காலையில நீங்க என்னோட டாட்டூவை பார்த்துட்டு வாழையில சாப்பிடுறதுக்கு ஃப்ளூட் போடுன்னு ஒரு புத்திசாலியான விஷயம் சொன்னீங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஃப்ளூட் சங்கீதத்தை கேட்கலாம்னு தான். பாருங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு கூப்பிடலான்னு தான் வந்தேன். கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வர. அப்பா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜெயாமா. ஜெயா அம்மாவா? வா, நம்ம பொண்ணை பார்க்கலாம். நம்ம பொண்ணா? இங்க இப்போ நானையும் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். என்னமா பண்ணிட்டு இருக்கயா? பாத்து எந்திரி, பாத்து பாத்து எந்திரி. உனக்கு ஒண்ணும் ஆகல, ஒண்ணும் ஆகல, உனக்கு ஒண்ணும் ஆகல. ஏதாவது அடிபட்டிருக்கா? டாக்டர் போன் பண்ணுவா? நீ ஓகேல? ஓகேல, நானும் தான் கீழே விழுந்தேன். அம்மா, இவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அதனாலதான் ஃபர்ஸ்ட் நீ நெக்ஸ்ட். என்னடா பண்ற டேய்? இன்னைக்கு எஸ்பி வீட்டுக்கு வராருல, அதனாலதான் தண்ணியில ஓட்காவை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, அவரு தண்ணி குடிக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படி ஐடியா? சூப்பர். இன்னைக்கு எப்படியாவது எஸ்பி குடிக்க வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரணும். டேய் யோகி, எல்லாம் வரங்க பாரு. வர வர வர. ஓகே, தெரியல, நான் பாத்துக்கிறேன். ஆ கட்டுங்க. ஒரு நிமிஷம் இந்தாங்க, தண்ணி குடிங்க. ஒரு பாட்டில் அப்படியே குடிச்சிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? இந்த ஷாம்பின், ரம், விஸ்கி, பிராந்தி, பியர், வோட்கா, வைன், ஜின், இதை தவிர வேற எதையும் குடிக்க மாட்டேன். இதை விட்டு வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்கா சார்? ஏன் இல்ல, கருப்பட்டி இருக்கு, வீரா, ஸ்பிரிட், ஃபாக்ஸ். சார் 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 சார், கொஞ்சம் வோட்கா இருக்கு, கொண்டு வரட்டா? வோட்கானா? தண்ணி கொஞ்சமா இருக்கணும், வோட்கா ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே சார். டே லக்ஷ்மி, டே, பாட்டில் காலி. யார் குடிச்சிருப்பாங்க?
டேய், கன்ஃபார்ம் அந்த ஜோசியர் தானே குடிச்சிருப்பாரு. ஆ, மேல பாத்துக்கிட்டு குரு சனி எல்லாம் கூப்பிடுறாருன்னா கண்டிப்பா இவரா தான் இருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கடவுளே, குடும்பத்துக்கு ஒரு புது ஆள் வரப்போறாரு நினைக்கிறேன். புது ஆளா? ஆமாப்பா, நீங்க தாத்தா வாங்க போறீங்க. இனிமே தாத்தாவும் பேர புள்ளையும் ஒரே ஆட்டம் தான் வீட்டுக்குள்ள. நீ தாத்தா ஆமால. டே யோகி, பரவாயில்லட, சாதிச்சுடா. நீ ஒரே பால்ல சிக்ஸர் அடிச்சுட்ட போ. அப்பா, திருப்தியா இருக்கு. ஜோசியர், அடுத்தது ஆக வேண்டியதை கவனிக்கணும். சொந்த பந்தங்க எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதுக்கே விருந்து வைக்கணும். கங்கராச்சுலேஷன், பேட்டிங் பிச்சில் ஷார்ட் பால் போட்டா யார் வேணாலும் சிக்ஸ் அடிப்பாங்க. ஜெயா, கடைசியில் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துருச்சா? ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தாது பித்தம், ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாது கர்ப்பிணியா? இது மாறவே மாறாதா? அப்படின்னா நீ பிரெக்னன்ட் இல்லையா? இங்க பாருங்க, எனக்கு ஏதோ கஷ்டம்னு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். என் மானத்தை விட்டுதான் இந்த கஷ்டத்தை தீக்கணும். அப்படின்னா நான் என்னைக்கும் என் உயிரை விட்டுருப்பேன். என்ன நம்புங்க லக்ஷு, எப்பவும் சரி. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. டேய் லக்ஷ்மி, நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட பையனடா. மேஜிஸ்ட்ரேட்டோட பையனா இருந்தா ஃபீலிங்ஸ் இருக்காதா? நீ சாப்பிடுறத தான் நானும் சாப்பிடுறேன். இங்க பாரு யோகி, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன் குடும்பத்துல ஜெயா ஒன்னாலதான் பிரெக்னண்டா இருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும், இல்லன்னா இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல. லலிதா பாரு, சொத்து வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா லலிதா போயிட்டா என்னால முடியாது. நானே போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னப்பா சொல்லணும்? அப்படி என்ன என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற? இப்ப சொல்லு. அது அது மாமா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எப்பவுமே சின்னவங்கதான் முதல்ல பேசணும். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இனிமே என்ன, ஜெயா ஒரு குழந்தைய பத்தி நம்ம கையில கொடுப்பா, நாம சொத்து எல்லாத்தையும் எழுதி யோகி கையில கொடுக்க போறோம். நல்லதே நடக்கட்டும்பா. ஆமா, ஏதோ சொல்லணும் சொல்லணும். நீ அது என்னன்னு சொல்லு. அது மாமா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு. வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா ஆமா, இந்த நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க ராஜா, அப்புறம் நீங்க போங்க. அவ ரெஸ்ட் எடுக்க. ஜெயா, நீ இப்ப தாயாக போற, அதை அவன் ஏத்துக்கோனா மாட்டானு யோசிக்கிறேன். அதை விடு, என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கும் போதே நீ என்ன ஏத்துக்கிட்ட. இப்ப உன்னோட குழந்தை உன் வயித்துலதான் இருக்க, நான் கைவிட மாட்டேன்.
என்னோட பாய் ஃப்ரெண்ட் பட் ஒன் வே ஆக்சுவலி நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது என் காலேஜுக்கு செமினார்ல ஸ்பீச் கொடுக்க வந்தாரு. உண்மையாவே அன்னைக்கு அவரு ரொம்ப அற்புதமா ஸ்பீச் கொடுத்தாரு தெரியுமா. அன்னில இருந்து நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அவரை மறுபடியும் பார்க்கணும். என் லவ் அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல. கூடிய சீக்கிரமே உங்க ரெண்டு பேரோட மீட்டிங் நான் ஏற்பாடு பண்றேன். எங்க போயிருப்பாரு அண்ணா? இங்க இருப்பாரா? எப்ப பார்த்தாலும் இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறதே வேலையா போச்சு. அண்ணா 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 என்ன வீட்டுல யாரும் இல்லைன்னா இங்க வந்து படுத்துப்பீங்களா? அண்ணா உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஜெயலலிதா, உன்னோட நிஜமான உருவத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. என்னாலே நம்ப முடியலடா. எவ்வளவு ஹேண்டமா இருக்க, மாஸ் ஹீரோ மாதிரி தெரியறப்போ. ஹே, என்கிட்டயே காமெடியா? நீ மேக்கப் போட்டிருக்கேன்னு ஓவரா பில்ட் அப் கொடுக்காத, புரியுதா? கடவுள் சத்தியமாப்பா, நீ ஹேண்டமா தான் இருக்க, யார வேணா கேட்டுக. அப்படி சொல்றிய? குவார்டருக்கு காசு இருக்கு. லலிதா, ஹலோ, நீ யாரு? அபரிச்சிதா. அபரிச்சிதா அப்படின்னா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நோ மோர் சஸ்பென்ஸ். சாரி. ஜெயா,
ஜெயா ஜெயா குடும்ப பொண்ணு நல்ல கேரக்டர். இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னா இந்த லாயர் கிரிமினல் ஆயிடுவான். டேய் நான் பேச்ச நம்ப மாட்டேன்டா. டேய் யாருன்னு தெரியலடா, அவ ரூம்ல இருந்து வெளியில போனதை என் கண்ணால பாத்தேன்டா. உள்ள போய் பார்த்தா அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. காலையில தானடா குளிச்சாவ. வேலையை முடிச்சுட்டு போற கிராக்கியை உனக்கு காட்டுறான் வா, சீக்கிரம் வா. அங்க பாரு அவன்தா. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-1356 அல்லது 0112-229-17. குட் மார்னிங் மேடம், திஸ் இஸ் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் இன் தி டிபார்ட்மென்ட் ஆஃப் சாரி. இந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா செருப்பெடுத்து அடிச்சிட்டு போயிடலாம். சாரி மேடம், சாரி சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்பா போடுங்க. ஜிப்பா இல்ல ராகவ் சார், நீங்க டிஐஜியா போஸ்டிங்ல இருக்கும்போது நான் எஸ்பி போஸ்டிங்ல தான் இருந்தேன். இப்ப நீங்க டி ப்ரோமோட் ஆகி எஸ்பி ஆயிட்டீங்க, நான் டிஐஜி ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியும் மேடம். என்ன? இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும்போது உங்க கண்ணு நேரா என் ஜிப்புக்கு வந்துச்சு பாருங்க, அந்த ஷார்ப்னஸ் தான் மேடம். நீங்க எஸ்பியா இருக்கும்போது அந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, உங்க கஸ்டடியில இருந்த ஒருத்தன் உங்களையே ஏமாத்திட்டு ஓடுனான்ல, அந்த கேஸ் தான். அந்த கேஸ் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அத சால்வ் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. அதுவா மேடம், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துட்டேன், இப்ப நீங்க போங்க. தேங்க் யூ மேடம். ஹலோ ஹலோ அக்கா, நான் திஷா பேசுறேன். உங்க தம்பி வந்துடுவார்ல? கண்டிப்பா வருவான். அவர் என்ன பார்த்தா தெரிஞ்சுக்குவாரா இல்லையா? பிளாக் கலர் டிரஸ் கையில ஒரு ரோஸ் வச்சிருப்பேன்னு சொன்னேன். இன்னும் அவன் வந்திருக்கணுமே, வந்துருவான் விடு. ஓகே. திஷா திஷா திஷா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இவ்வளவு பெரிய மால்ல உன்னை எங்க தேடுறதுன்னு நினைச்சேன். ஆனா ஈஸியா உன கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா, உன் அழக பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன். இது நீ தான்டே. அப்படியே உன்ன மத்த எல்லாருக்கும் இது வெறும் மால் தான், ஆனா எனக்கு இது தாஜ்மஹால். நான் இங்க ஷாஜகான்னா நீ தான் இதுல மும்தாஜ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. ஏய் என்ன நடக்குதுங்க? நீ யாரியா? இவ புருஷ. ஓ தாஜ்மஹால் எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன் எழுதுறதுக்கு புக் கேட்டாரு. அட்ரஸ் எழுதுறதுக்கு தாங்க சார். எழுதுறதுக்கு புக் இல்லனா கையில எழுதுங்க, அடுத்தவன் புக்கில எழுதாதீங்க. ஆடி சாரி சார். அவனும் அவன் கண்ணாடியும் வந்துடுறானுங்க காலங்காத்தாலே. திஷா இருக்கிறதே ஒரு பொண்ணு. திஷா எஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள்? உன் பேரு திஷாவா? இங்க பாருச்சலோ, நான் தேடிட்டு இருக்குது என் லவ்வர் திஷா. நீ குட்டி பாப்பா திஷா, நீ போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடு. போ போ. ஓகே அங்கிள் பை. எஸ்கியூஸ் மீ. நீ சொன்ன திஷாவை விட எல்லா திஷாவும் வந்துட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் இனிமே வெயிட் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன். நீ எதுவும் பேச தேவையில்ல, நான் போனை வைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ, நீங்க தேடி வந்த திஷா நான் தான். நீயா? என் அக்கா சொன்ன மாதிரி நீ இல்லையே. என்ன சொன்னாங்க? அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னான். அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஆக்சுவலி நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ தான் திஷான்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எனி ஐடி ப்ளீஸ். இருக்கு. காட்டு. அத காட்ட முடியாது. கொடுக்கறேன். குடு. கண்ணு மூடுங்க, கொடுக்கறேன். ஓ உனக்காக என்னன்னு விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்காக உன்னை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்பா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரு ரொம்ப நல்லவர். ஒரு தடவை அவரோட போட்டோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
ஐயோ இவனா? என்ன கேஸ் அது சார்? சீட்டிங் கேஸ் சார், ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிரிமினல கூட்டிட்டு போறதுக்காக 4 எஸ்ஐ, 30 பிசி, 3 ஜீப், அதுல சைரன் வேற. வேஸ்ட் ஆஃப் மணி. து அப்படி அனுப்பி விடுங்கடா அவனை. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன். ஆந்தி வேலை அப்படியே ஜெயில தள்ளிட்டு வந்துடவா. எஸ் சார். என்னடா மிஸ்ல அடிச்சுட்டா வர? தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் எதுக்கு சார் பிளான் போடணும்? எனக்கு தெரிஞ்ச மேஜிக் பண்ணாலே போதும். கீ இல்லாம இந்த விலங்க நான் ஓபன் பண்ணிடுவேன். டேய் மேஜிக் பண்றா சார். இந்த விலங்க வேற யாராவது கையில போட்டாதான் நான் மேஜிக் பண்ண முடியும். யாருக்கு போடலாம்? யாருக்கு போடலாம்? இங்கதான் யாருமே இல்லையா? டேய் வேற யாரும் எதுக்கு தேடுற? நான் தான் இருக்கல, எனக்கு போடு. எனக்கு இது தோணவே இல்லை சார். அதுக்குதான் போலீஸ் மூளை வேணும்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார். நீங்க சார் ஒரு கண்டிஷன் என்ன? மேஜிக் பண்ணோம்னா இந்த கீ இங்க பக்கத்துல எங்கேயும் இருக்க கூடாது. அவ்வளவுதானா? அதோ அங்க பாரு, ஜீப்போட கீ இருக்கா? இங்க வீட்டோட கீ இருக்கு, அங்க ஒரு கீ இருக்கு, ஏதோ இங்கேயும் ஒரு கீ இருக்கு, இங்க ஒரு கீ இருக்கு. மேஜிக் பண்ணு. ரெடி? ஏய் கீ எதுக்கு தூக்கி போட்ட? இப்படி தூக்கி போட்டா தானே சார் நான் தப்பிக்க முடியும். தப்பிச்சு போக போறியா? அப்ப மேஜிக் இதுதான் சார் மேஜிக். நாங்களும் எடுத்துட்டீங்களா? சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் நல்லா ஏமாந்துட்டேன். அவனை பிடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஆனா நீ ஏமாந்துட்டினா? அப்பா அவன் இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. எந்த லவ் எங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சதோ அதே லவ் யூஸ் பண்ணி உங்க முன்னாடி நான் அவனை இங்க கூட்டிட்டு வரேன். இது உங்க மேல சத்தியம். ஏய் யாரு அந்த ஆளு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லலிதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க சொல்லு. அவன் என் ஆள் இல்ல, உன் லலிதாவோட. அவன் நேத்து ஒன்னும் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இல்ல. லலிதா எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பால இருந்து அவன் வந்துட்டு இருக்கான். ஏய் என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளறல. அவங்க ரெண்டு பேரும் கதவை பிடிக்கிட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் ரெண்டு கண்ணாலேயே பாத்திருக்கேன். இல்ல போய் போய் நீ போய் சொல்ற. நான் போய் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம். இது பொய்யா? இது பொய்யா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம இந்த போட்டோ நான் எடுத்தேன். இந்த விஷயத்த நான் எப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்? ஆனா நீங்க லலிதாவை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இந்த விஷயத்த சொல்லி இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல. இங்க பாருங்க, நான் காசுக்காக ஹேக் பண்ணவே நான் வந்திருப்பேன். ஆனா திரும்ப திரும்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு மட்டும் சொல்லி என்ன ஹேக் பண்ணாதீங்க. மறுபடியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. மேடம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஏசி என்கிட்ட வெளியே என்ன சொன்னா தெரியுமா? இன்னைக்குதான் உங்களோட புருஷன் உங்களை விட்டு ஓடி போனனாலாம். நீங்க ஸ்வீட் சாட மாட்டீங்களா? ஐயோ இல்ல மேடம். ஷட் அப், முதல்ல ஜிப்ப போடுங்க. இந்த பொண்ணு யாருங்க? ஷீ இஸ் மை டாட்டர். டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்ம் இல்லாம, சம்பளம் இல்லாம, வண்டி இல்லாம, அலோவன்ஸ் கூட இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்காக வேலை செய்யற. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க என்னதான் பண்றீங்க? முதல்ல மேட்டர் சொல்லுங்க. மேஜிக் பண்றேன்னு சொல்லி என் கிட்ட இருந்து தப்பிச்சால இந்த ஜெயராஜ். அவனும் என் பொண்ணும் காதலிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. ஹலோ. ஹலோ. நந்தா. நீ என்கிட்ட பேசாத. நைட் எத்தனை தடவை கால் பண்ண? எதுக்கு போனை எடுக்கல? அது எங்க அப்பா என் பக்கத்திலே இருந்தாரு. அந்த ஆளுக்கு என்ன மசாஜ் பண்ணி படுக்க வச்சா திருட வந்து தூக்கிட்டு போனா கூட எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அது விடு, எனக்கு ஒன்ன பாக்கணும் போல இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு விஜய காலேஜுக்கு வரியா? விஜயா காலேஜா? அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. அதனால தானே உன கூப்பிடுறேன். ஓ, அங்க நீ வந்தா உனக்கு ஐடி குடுக்கற. ஐடியா? நானும் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். வெல்கம். லவ் யூ.
நீ கொஞ்சம் வெளியில இருமா. ஓகே ராகவன் சார், உங்க பொண்ண நம்பலாமா? ஏன் மேடம், உங்களுக்கு என்ன டவுட்? ஐடின்னு சொல்றா, அது ஏதோ கோட் வேடுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ அதா, அது அதான், அது என்னன்னு காமிங்க. அது காமிக்கிற விஷயம் இல்ல மேடம். வேற அது குடுக்கறது. அப்படின்னா அது என்னன்னு குடுங்க. அது ஏசி வர முன்னாடி இருக்காரு, அவரு முன்னாடி. I said give it. பைரவன் முன்னாடி கிஸ். ஏய் ரொம்ப பேசாதா, 20 வருஷமா மேக்கப் மேனாக சினிமால காத்துட்டு இருக்கேன். அது ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மாலாஸ்ரீ படத்துக்கு டேங்கர் ரேட்ல பேமெண்ட் வாங்குவேன். அப்போ கோட்ர நான் லிட்டரா குடிப்பேன். விஜய காலேஜ் கிட்ட யாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? டேய் கலர் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டியடா. இப்படி பண்ண சாரி, மன்னிச்சிருப்பா. ஐயோ ஜெயா, ஐயோ ஜெயா மாடியில இருந்து விழுந்துட்டா. ஐயோ இந்த மாடி எல்லாரும் வாங்க. என்ன ஆச்சுமா உனக்கு? ஐயோ நடக்க கூடாது, நடந்துச்சு. ஐயோ ரத்தம். ஏய் என்னடா பண்ற, வாடா இங்க. என்னாச்சு? ஐயோ ஜெயா என்னாச்சு? அட யாரா இவன், சுத்த விவரம் கேட்டவனா இருக்க. வாடா ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கா? ஐயோ ஆஸ்பத்திரிக்கா? என்ன என்ன இருக்கா இல்லையானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ளே ஆனா போனானு கண்டுபிடிச்சு சொல்லணுமா? கெட் அவுட். டாக்டர்மா, டாக்டர்மா. என்னையா? 10 நிமிஷம் கழிச்சு கை வைங்க. யாருக்கு? இந்த டைம் சரியில்லை. ராகுக்கு எதுவும் ஒண்ணா இருக்க. என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏறி பெட் மேல படு. இல்ல டாக்டர், அது வந்து ஏன்னா என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ ஏறி பெட் மேல படு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன, உனக்கு என்ன கொம்பு இருக்கா? கருமம். க்ளவுஸ் மாட்டிட்டாலே. ஐயோ டாக்டர் வேணாம், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இன்னாது இலையுது. அது இருக்கா? அபாஷன் ஆயிடுச்சான்னு நான் சொல்றேன், நீ முதல்ல படு. ஐயோ டாக்டர், அது இல்ல டாக்டர். ஏய் இந்த கை எத்தனை அபாஷனை பாத்திருக்கு தெரியுமா? சும்மா படு, எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? டேய் என்ன பண்ற? டாக்டருக்கு என்னாச்சு? ஜெய இங்க காணமே, எங்க போயிருப்பா? ஐயோ பாடுறாவ எங்க போயிட்டானே. டேய் லட்சுமி வாடா சீக்கிரம். டாக்டர், குழந்தை பையனா பொண்ணா? பையன். ஜோல்சிர பையனா? எங்கடா போனாவ? எங்கடா போனா? ஏய் ஜெயா, ஜெயா இல்ல. நான் இல்ல. கிடைச்சிட்டா? என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, வா தேடலாம். டேய் அவதான்டா. எங்க போனாடா? கண்ணி
மாய மோகினியா வந்தா ஒரு பெண்ணாக கண்ணில் பார்த்து போட்டா சொல்லு வரும் என்ன பண்ணுறது ஒன்னும் புரியலையே எடுதா நீயும் வண்டிய போறா போறா இன்னொருத்த பைக்கு மேல அடடா அப்பப்ப மோதுறாளே தப்பிக்கணும்னு ஓடி இப்போ உன் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோட அப்பா. அப்பா, நீ சாதிச்சிட்டியடா என் செல்லமே. அப்பா, வெல்கம் டு பட்டேல் குரூப் ஆஃப் கம்பெனி ஜெயராஜ். தேங்க் யூ சார். நல்ல கவனி, ஒரு அஞ்சு விவசாயிங்க துண்டு துண்டா நிலம் வச்சிருக்காங்க. அந்த அஞ்சு நிலமும் ஒண்ணு சேர்ந்தா விவசாயம் பண்றதுக்கு பெரிய லேண்ட்ஸ்கேப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு விண்ட் மில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, புரியுதா? சோ சிம்பிள். அந்த விவசாயிங்களோட பத்திரங்களை வாங்கி அதை பேங்க்ல பிளட்ஜ் பண்ணணும்.
அந்த பேங்க் கொடுக்கிற லோன்ல இந்த விண்ட்மில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுல இருந்து வர்ற லாபத்தை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்துறோம். விவசாயிங்க நிலத்தை அடமான வச்சு பேங்க்ல இருந்து 3 கோடி கொண்டு வந்திருக்கேன். இதை பட்டேல் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப் வருது. அதுக்கு என்ன, இப்போ நான் அவர் வீட்டுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இந்த பணத்தை நானே கொடுத்துறேன். ஓகே சார், டாக்குமெண்ட்ஸ் அடமான வச்சு 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட தான் சார் நான் கொடுத்தேன் சார். உங்களுக்கு ஃபோன் பண்ண சார், ஆனா உங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தது சார். நீங்க வேணா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார். இவன் போய் சொல்றான் சார். இவனுக்கு வேலை தெரியாதுன்னு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் சார், அதை என்னால ஏத்துக்க முடியாது. யூ கெட் அவுட் சார். நான் உங்ககிட்ட காசு கொடுத்தனா இல்லையா சார்? நீங்க திருடிட்டு என் மேல ஏன் சார் பழிய போடுறீங்க? குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா ₹3 கோடி குற்றவாளி கோர்ட்டுக்கு கட்ட வேண்டியது வரும். அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நான் எப்படியாவது 3 கோடி ரூபாய் பெரட்டி கோர்ட்ல கட்டி உன்னை வெளியே கொண்டு வந்துருவோம்ப்பா. அப்பாவை நம்புப்பா. அப்பா அண்ணா. ஹலோ. ஆஹா சார் சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காரு ப்ளீஸ். என்னாச்சு, அப்பா வரலையா? இல்லண்ணா, உங்களை ஜெயில இருந்து கூட்டிட்டு வரணும்னு நாடக கம்பெனியை யுவராஜ்க்கு வித்துட்டாரு. அந்த நேரம் லாயர் லக்ஷ்மி கூட வந்திருந்தாரு. நாடக கம்பெனிக்கு 3 கோடின்னு சொல்லிட்டு இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அண்ணன் எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப சோகமா இருந்தாரு. அதுக்கப்புறம் இனிமே வந்த காசோட தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அப்பாவை காணும், அவர் எங்கேயாவது போயிருப்பாரு, இல்ல ஏதாவது ஆயிருக்கும். போலீஸ் கஸ்டடியில் இருந்ததுனால எனக்கு என் அப்பாவை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க முடியல. அப்போதான் கடவுள் மாதிரி உங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். உண்மை என்ன தெரியுமா திஷா? உன் அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நான் நினச்சதை விட என் அப்பாவை காப்பாற்றணும்னு நினச்சது தான் அதிகம். அங்கேருந்து தேட்டருக்கு போனேன். அண்ணா அண்ணா சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. போலீஸ் உன்னை விட்டுட்டாங்களாடா? வெளியே வரலன்னா தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டியாடா? ஐயோ, நான் உள்ள இருந்தேனா எங்க அப்பாவை யார் காப்பாத்துவா? இங்க பாருங்க, போலீஸ் என்ன தேடுது. அப்பாவை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கண்ணே. என்னடா பண்றது, போலீஸ் எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றது, போலீஸ் உள்ள போ. கோவிந்தா, கொஞ்ச நாளைக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பொண்ணு பொண்டாட்டி நடிக்கிறதுக்கு தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்கா? இந்த நேரத்துல பொண்ணு எங்கேயா கிடைக்கும்? டிராமா பண்றவங்களா சீரியல் போயிட்டாங்க, சீரியல் பண்றவங்களா சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமால இருக்கவங்களும் கையிலேயே பிடிக்க முடியாது. இப்ப நாங்களே தான் பொண்ணு வேஷம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? சரி, ஒண்ணு பண்ணலாம், நானே பொண்ணு வேஷம் போடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் மீசி எடுக்க மாட்டேன். ஓகே, நான் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு பொண்ணு கேட்டேன், காய்கறி நடிக்கிறதுக்கு சமையல்காரி கேட்கல. ஐயோ, யோகராஜ் கம்பெனி MD யோகராஜுக்கு தான் பொண்டாட்டியா நடிக்க பொண்ணு வேணும். சம பணம் கிடைக்கும், துட்டு உள்ள பாத்தி. பேர் யாரும் லட்சுமிகாந்த் லாயர் இருக்காருல, அவரு ஃப்ரெண்டுப்பா. பொண்ணு மட்டும் சும்மா லட்டு லட்டு மாதிரி இருக்கணும். லட்டுனா யார் கிடைப்பாங்க சார்? நான் யோசனை பண்றேன், ஒரு நிமிஷம் நான் வந்துறேன். சார், பொண்ணு கேட்டா கதை சாத்துற? பொண்ணு இருக்கான்னு சொல்லுங்க. கதவு தரையா இருக்கான்னு சொல்லுங்க. லட்டு மாதிரி கேக்குறான், மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. கதவு தரையா கோவிந்தா? என்ன பண்றது, என்ன சொன்ன? உனக்கு பொண்ணு லட்டு மாதிரி தானே வேணும், கூட்டிட்டு வரேன். யோகராஜ் என் அப்பாவை கிட்னாப் பண்ணிட்டாருன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்க என் அப்பாவை எங்க வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு எதுவும் தெரியல. அந்த நேரம் பார்த்துதான் எதிர் வீட்டுல நீங்க வந்தீங்க. நீங்க எனக்கு ஃப்ரெண்டா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றதுக்கு என் விஷத்தை கலைக்கும் போது அதை லலிதா பார்த்துக்கிட்டேன். லலிதாவை கிட்னாப் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட டைம் இல்லை. எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் கொடு. இன்றைக்கி நைட்டு நான் என் அப்பாவை கண்டுபிடிக்க ஒரு பிளான் போட்டிருக்கேன். என் அப்பா கிடச்சதுக்கப்புறம் நானே வந்து உன் அப்பா கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். ஏன்னா என் அப்பாவுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, எனக்கும் என் அப்பாவை விட்டால் யாரும் இல்லை. இங்க பாரு, நான் பண்ண இந்த தப்புக்காக நீ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பா? உங்களை ட்ராப் பண்ணி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். புரியுங்க, புரியுங்க. ஐய் தண்டா, ஐய் நீங்க புரிய இல்லையா?
இதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். என்னடா புது ஆட்டமா? இனி நீ என்ன பண்ணலாம்? என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா? நான் ஏன் சார் தப்பிக்கணும்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறவரை வீரன், சூரன், தைரியமானவன் ஊரெல்லாம் பேசுவாங்க. ஊர் பூரா அவரை புகழ்றத கேட்டுக்கிட்டே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் விட்டாலும் நான் தப்பிக்க மாட்டேன் சார். உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊரெல்லாம் புகழ்றதுக்கோ எனக்கும் என்னடா சம்மதம் இருக்கு? யாரா உன் அக்கா? ஜெயான்னு பேரு. ஜெயா? ஜெயலலிதா. ஜெயலலிதாவா? என்னைய ஜெயலலிதாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட யாரோ பேசும்போது ஒட்டு கேட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்றியா? நானே பெரிய பிளான் பண்றவன்டா. அப்படின்னா மாமா, என் அக்காவுக்கு ஹூக் போட்டது உங்க பிளான் தானா? அவ உங்க வீட்டுக்கு வந்தப்ப டபுள் பேரல் கன்னை கிளீன் பண்ணி அவ ஹார்ட்டை சுட்டதும் உங்க பிளான் தானா? அவளோட டேட்டுவை பார்த்துட்டு இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டதும் பிளான் தானா? நீங்க உண்மையிலேயே அவளை லவ் பண்ணது எல்லாமே ஒரு பிளானா? உண்மையா நீங்க லவ் பண்ணீங்களா இல்ல எல்லாமே ஒரு பிளான் மட்டும் தானா? சொல்லுங்க மாமா சொல்லுங்க. இதெல்லாம் பிளானா? 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 அதெல்லாம் பிளானு பிளானு பிளானுன்னு சொல்லாதப்பா. அது காதல் 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 காதல்னு சொல்லுப்பா. மாமா மச்சா மாமா மச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு உனக்கே நான் உதவி பண்ணனா அப்புறம் அந்த பதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்போ தப்பிச்சுப்போ. மாமா நீங்க சட்டத்தை மீறீங்க. ஏய் காதல்னு வந்துட்டா அப்பா அம்மாவே மீறுவண்டா. டியூட்டில எந்த மூளைக்கு கிளம்புடா. ஜெயா கிடைச்சாலாடா. தேடிக்கிட்டே இருக்கோம் மாமா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க ஜெயாவோட தான் வீட்டுக்கு வருவோம். ஓகே ஓகே. இந்த நேரத்துல எங்கடா போய் அவளை தேடுறது? ஹலோ, லாயர் லக்ஷ்மிகாந்த் ஸ்பீக்கிங். ஹேய் லாடே லக்ஷ்மி, போன யோகி கையில குடுறா. யோகி கிட்ட குடு. யாரா? என்ன தெரியலடா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. யாரு? தோட்டா, தோட்டா சர்மா. நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஜெயா என்கிட்ட தான் இருக்கா. உன் ஜெயா உனக்கு வேணும்னா நீ கடத்தி வச்சிருக்கிற ஸ்ரீகண்டாயா எனக்கு வேணும். அப்படி இல்லன்னு வை. ஹலோ, அவளை கெடுத்துறாதீங்க. அவன் என்ன கெடுத்துட்டேன்னு சொன்னானா? நீ ஏன் ஏண்டா கேக்குற? ஹலோ மிஸ்டர் தோட்டா அவர்களே, ஜெயா உங்ககிட்டதான் இருக்காங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏன்னா நான் ஒரு வக்கீலா, ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ரூஃபா? ஐயோ தோட்டா பிளீஸ், ஒவ்வொரு பேச்சுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காத. என்னடி காப்பாத்துங்க? என்ன பத்தி தான் சொல்ற? தோட்டா கைய வைக்காம வேற யார் அவப்பா? லக்ஷ்மி, நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். அந்த கிருஷ்ணா திரௌபதியை காப்பாத்துன மாதிரி இந்த படுபாவிக்கிட்டதை என்ன காப்பாத்துக்கு? ஐயோ, கிருஷ்ணா திரௌபதி காம்பினேஷன் வேண்டாம். இது என்னோட அபிப்பிராயம். நீங்க என்ன சொல்றீங்க? முடிவா என்னன்னா ராவண சீதா கதையை வச்சுக்கலாம். ஓகே தானே? இந்த நேரத்திலேயே உனக்கு கரெக்ஷன் வேணுமாடா? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பெரியவரே. இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு ரிங் ரோடு கிட்ட இருக்கிற கோவில் கிட்ட ஸ்ரீகண்டாயவை கொண்டு வந்து விடணும். ஜெயராஜ் வந்துட்டாங்களா? கார் ரிங் ரோட் கோயில் கிட்ட வந்திருக்கு. உங்க அப்பா கார் விட்டு இறங்கிட்டாரு. உள்ள அட்வகேட் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. சொல்லு யோகராஜே. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி எங்க ஆளுங்க ஸ்ரீகண்டாயவை கூட்டிக்கிட்டு ரிங் ரோடு கோயிலுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஜெயா வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ரீகண்டாயை விட்டுருவாங்க. சரி, ஜெயலலிதா வீட்டுக்கு வந்துருவா. வரலனா? வந்துருவான்னு சொல்றான்ல, போன வை. ஹலோ திஷா, இங்க பாரு. நீ அப்பாவை கூட்டிட்டு போய் தியேட்டர்ல விட்டுரு. அவரை விட்டுட்டு நேரா நீ வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா எனக்காக யோகராஜ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் இப்ப கிளம்புறேன். ஓகே ஜெயராஜ். தோர அண்ணா, அப்பா வந்துருவாரு. நீ தியேட்டருக்கு. சரிங்க.
லக்ஷ்மி, சக்சஸ். ஜெயா வந்துட்டான், நீ எங்கிருந்து போயிடு. ஓகே அங்கிள். என்னோட பேரு திஷா. உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஜெயராஜன் அனுப்புனாரு. வாங்க போகலாம். ஜெயராஜா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதுமா அங்கிள். அங்கிள், ஜெயா எங்க? இப்பதாமா வந்தா. வந்ததும் வராதுமா? யாருகிட்டயும் சொல்லாம உள்ள போய் தாழ்பால் போட்டுக்கிட்டா. நீ அவகிட்ட பேசி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுமா. ஓகே அங்கிள். ஜெயராஜ், திஷா அப்பா எப்படி இருக்காரு? தியேட்டர்ல கொண்டு போய் விட்டுட்டியா? ஜெயராஜ் சாரி, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க. என்ன சொல்ற நீ? உன் அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தர கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? நம்மளை காப்பாத்த ஒருத்தர் சொல்லுங்க மிஸ்டர் நாட்டை. நம்ம வைத்தியத்து பிரகாரம் மேடம் எதையோ பார்க்க கூடாததை பார்த்து பயந்து போயிருக்காங்க. இவங்க சரியாகணும்னா எதை பார்த்து பயந்தாங்களோ அதையே மறுபடியும் இவங்க கிட்ட காமிச்சா கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்க. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, பார்க்க கூடாததை பார்த்து இப்படி ஆயிட்டியம்மா. ஹலோ, ஹாய், ஹூ இஸ் திஸ் சார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 வருஷமா வட்டியே கொடுக்காம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானே அந்த லூசு பையன் ரமேஷ், அவன் பொட்டாட்டி தானே? இல்ல இல்லையா? ஆ ப்ளீஸ் க்ளூ கொடுமா ப்ளீஸ். ஹாஸ்பிடல்? ஏ டாக்டர் மல்லிகா? இல்ல ரிசப்ஷனிஸ்ட் ரம்பா? நோ நோ, புரிஞ்சிருச்சு. டாய்லெட் கலகற தாயம்மா தானே? இல்லடா, நானே ஒரு இன்ட் குடுக்குறேன். ஹாஸ்பிடல் ஸ்ட்ரக்சர். ஏய் ஸ்ட்ரக்சர் சுந்தரி, நீயா? என்னப்பா நீ, உனக்கு அட்ரஸ் கொடுத்ததுல இருந்து என் அட்ரஸ் எனக்கே மறந்து போச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ், உன் அட்ரஸ் கூட நான் வரேன். கடவுளே, அட்ரஸ் இருக்கட்டும், முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நானு யோகராஜோட பொண்டாட்டி. ஐயோ, நீ யோகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன? போகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன? அட்ரஸ் சொல்லுமா? ஒரு நிமிஷம். யோகராஜ் பொண்டாட்டியா? இவன் என்கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்தினானே, அவன் பொண்டாட்டியா? அப்ப அவன் லாயர் ஆபீஸ்ல வேற வழியை லவ் பண்ணிட்டு இருந்தானே? அவ என் தங்கச்சி. ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்றானோ? நீங்க மட்டும் சீஃப் டாக்டர்ல இருந்து டாய்லெட் கழுவுற வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது என் புருஷன் ரெண்டு மெயின்டைன் பண்ணக்கூடாதா? ஓகே ஓகே, அதெல்லாம் விடு. அட்ரஸ் கொடு ப்ளீஸ், நான் வர்றேனே. ஹலோ, ஹாய். ஐயோ, அத்தாடி என்ன அழகு! நமக்கு என்னமா ஸ்ட்ராங், இப்படி ஒரு ஸ்ட்ராங்க நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். செல்லக்குட்டி, உங்க சிஸ்டரும் இதே மாதிரி இருப்பாங்களா? இதே மாதிரி. என்ன ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு? ஆம்பளை மாதிரி இல்ல, ஆம்பளையே. இங்க பாரு, பேசாத. சொல்றதுக்கெல்லாம் ஊ ஊன்னு மட்டும் தான் தலையாட்டணும், புரியுதா? இல்லன்னா ஒரே அடி வாய் இருக்காது. ஓகே ஓகே. ஆனா ஒரே ஒரு டவுட். என்ன? உங்க சிஸ்டர் இப்படி தானா? என்னடா நடக்குதுங்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒரு கோடி கடன் வாங்கிருக்காங்களா? ஆமா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் டாக்டர் பார்த்து பயந்து ஓடினேன்னு தானே நினைச்சீங்க? அது எல்லாம் போய் யாரு என்ன கிட்னாப் பண்ணிட்டு போனாரு? அவரே கூட்டிட்டு வந்து என்ன விட்டுட்டாரு. இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க அவர்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க ஏதுன்னு எனக்கு எதுவும் புரியல மாமா. இவங்களை நம்பி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. இவரை நம்பி நான் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் மாமா. உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்குறேன்டா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அடே யோகி, பணத்துக்காக உன் குடும்பத்தையே அழிக்க பாத்துட்டியடா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டுல இருக்க இஷ்டம் இல்ல. இந்தாங்க புடிங்க, நீங்க எனக்கு வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுத்தீங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுல சேர்த்து வச்சிருக்கேன். நான் கோட்டீஸ்வரம் வீட்டு பொண்ணா இல்லாம இருக்கலாம்,
ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தா அவங்க நரகத்துக்கு, அதே மாதிரி காசுக்கு மரியாதை கொடுக்காதவங்க ரோட்ல விழுந்துருவாங்க. இவங்க இதே மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ரோட்டுக்கு வந்துருவாங்க, உங்களையும் வர வச்சிருவாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற சக்தி எனக்கு இல்ல மாமா. நீங்க என் கூட வந்துருங்க, உங்களையும் தாத்தாவையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்படி சொல்லாதம்மா, நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டிய கிடைச்சது அவனோட பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆமாமா ஆமா, அவன் பண்ண காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, இப்ப சொல்றம்மா, இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் நான் உன் பேருக்கு எழுதி வச்சிடறேம்மா. ஆமாமா, இனிமே இவனோட சேர்த்து இந்த சொத்தையும் நீ தான் காப்பாத்தணும். Wish you all the best. Thank you. It's my duty. Jaya, indamma. Inime inda motta sottukum needamma varisu. Ashwathi ji. Ammadi, inneke neeyum yogiyum honeymoon ku kelambidunga. Illa thatha. Ippave na koyilukku poi ammana darshanam pannittu varen. Aha. சிம்மராசினாலே பக்தி மழை. வாங்க வாங்க ஜெயா, நாங்க உங்களை சிருங்கேரி சாரதாமாக்கிட்டே போயிட்டு இரு இரு இரு. ஏண்டா புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போறாங்க, நீ ஏண்டா வால் மாதிரி ஓட்டிக்கிற? இந்த பாருப்பா, உன கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனிமேலாவது உங்க வாழ்க்கையில தொந்தரவு பண்ணாம. ஓகே ஓகே ஓகே. ஹாய் திஷா. ஹாய் ஜெயா. திஷா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நில்லு, நீன உள்ள போயிட்டே இருக்க. இப்பதானே வந்திருக்கோம், உள்ள வாங்க சொல்றேன். டேய், கோயிலுக்கு போலாம்னு சொல்லி இங்க என்ன கூட்டிட்டு வந்த? இதுவும் ஒரு கோவில் மாதிரி தான், விஷயம் உள்ள இருக்கு, வாங்க. ஏய், இந்த மாதிரி இடத்துல என்ன இருக்கு? இது கோயிலா? பாரு, நீ வந்த வேலை நாடகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோடைய உன் பேமெண்ட்? உன் பேமெண்ட் எவ்வளோன்னு கணக்குப்பட்டு சொல்லு, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். என் மாமா உன் பேர்ல எழுதி கொடுத்த சொத்தெல்லாம் திரும்ப என் பேர்ல எழுதி வச்சுட்டு யாரு கண்ணி படாம ஓடி போயிடு. மிஸ்டர் யோகி, கதவை திறந்து விட்டுட்டு ஓடுறவ நான் இல்லை. இந்த நாடகத்தை ஆரம்பிச்சது நீ தான், ஆனால் இதோட கிளைமேக்ஸை நான் தான் கொடுப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு வெளியே ஓட போறது நீ தான். என்னது? ஏய், நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் ஜெயலலிதா இல்லடா, ஜெயராஜ். நீ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ரீகண்டையாவோட ஒரே புள்ள நான் தாண்டா. என் அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் போட்டிருக்கிற மோகினி அவதாரண்டா இது. அன்னைக்கு வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் ட்ராமா நடந்துகிட்டு இருக்கும் போதே உன் கதையை நான் முடிச்சிருப்பேன்டா. ஆனால் என் அப்பா எனக்கு கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா உன்னை விட்டு வச்சிருக்கேன். லக்ஷ்மிக்கு வர காலுக்கும் என் அப்பாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அவனை லவ் பண்ணுற மாதிரியே நான் நடித்தேன். அதுக்குள்ளே நான் பொண்ணு இல்லை பையன்ற விஷயம் லலிதாவுக்கு தெரிய வந்துருச்சு. அவள் வாயை திறந்தா எனக்கு பிரச்சனை ஆகிடும்னு தான் அவளையும் நான் கிட்னாப் பண்ணேன். திஷா, லலிதா கூட்டிட்டு வா. நீ நினைக்கிற மாதிரி லலிதா பட்டேலோட பொண்ணு இல்லை. அவளை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பட்டேல் எவ்வளோ பெரிய மோசமானவன்னு. அவனால மோசமானவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. பட்டேலுக்கு உன் சொத்து மேல முதல்ல இருந்தே கண்ணு இருக்கு. அதனால தான் அவன் கம்பெனியில என்னை வேலைக்கு சேர்க்கிற மாதிரி நாடகம் ஆடியிருக்கான். அதுக்கப்புறம் நான் பண்ணாத தப்ப நான் தான் பண்ணேன்னு என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு 3 கோடி ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் என் அப்பாவை இந்த தியேட்டரை விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். இதுக்காக தான் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் அவன் யூஸ் பண்ணான். உன் சொத்தையும் உன் குடும்பத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அந்த பட்டேல் லலிதாவை உன்னை லவ் பண்ணுற மாதிரி உன் பின்னாடி அனுப்புனான். அவன் நினச்ச மாதிரியே நடந்திருந்தா இந்நேரம் உனக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஆனால் பிளான் இது தான், அவளை காட்டி உன் சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் போட்டான். அங்கே தான் பட்டேல் ஏமாந்தான். நாடகம் ஆடணும்னு வந்த லலிதா உண்மையாகவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. லலிதாவுக்கு உன்னை மோசம் பண்ண மனசு வராமல் திரும்ப அவள் பாம்பேக்கே ஓடி போயிட்டா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நான் ஜெயலலிதாவா உன் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, பாம்பேக்கு போன லலிதாவை திரும்ப பட்டேல் உன் வீட்டுக்கு வர வச்சான். இன்னைக்கு இந்த சொத்து என் அப்பா பேரில் இருக்கு, என் அப்பா உன்கிட்ட இருக்காரு, உன் சொத்து என் கிட்ட இருக்கு. நேத்து நைட்டு நீ என் அப்பாவை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தா உன் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு என் அப்பா வாங்கிருந்து நான் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனால் அப்படி நடக்கலை. என் அப்பா எங்க இருக்காரு சொல்லு. என் அப்பா எங்க இருக்காரு சொல்லு.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் நேத்து ராத்திரி உங்க அப்பா விட்டுருப்பேன். ஆனா உங்க அப்பா எங்க எங்க மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரோன்னு நினைச்சு நாங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமோனு பயந்துட்டேன். இப்ப கூட உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நான் காட்டுறேன். ப்ராமிஸ் லலிதா. சாரி யோகி. ப்ளீஸ் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க மாமாவை சம்மதிக்க வச்சு நான் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன். ஜெயராஜ் எனக்கு கோபம் வந்தா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. யாரோ பட்டேல்காரர் வந்து உங்க அப்பாவை கொடுத்தா காசு குடுக்கறா நினைக்கிறாரு. சார் நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் அங்க வந்துருவா? இன்னைக்கு ராத்திரி ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஒன்று சைன் பண்ண போறேன். அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் அங்க வந்திருக்க. ஓகே சார். டாக்டர் கடைசியா செக் பண்ண பேஷண்டே அந்த யோகராஜோட பொண்டாட்டி தான். ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு. ஆம்பளை மாதிரி இல்ல, ஆம்பளையே தான். அன்னைக்கு அவங்களை செக் பண்றதுக்காக உள்ள போனவங்க இப்படிதான் வெளியே வந்தாங்க. அங்க என்னத்தை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியும். ஜெயா ஜெயா இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஐ வில் ஸ்டாப் தட் ஹனிமூன். ஐ வில் ஸ்டாப் தட் ஹனிமூன். கோவிந்தா. என்ன சார்? இதோ பாரு, நாங்க எல்லாம் வெளியில போறோம். யார் வந்து கேட்டாலும் சரி ஜெயா மங்களூருக்கு ஹனிமூனுக்கு போயிருக்காங்கிற விஷயத்த சொல்லவே கூடாது. இந்த வீட்டை நீ பத்திரமா பாத்துக்கோ. சரி என்ன? ஓகே. ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. இந்தாங்க ஸ்வீட்ஸ். இதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஜெயா எங்க? யோகி கூட ஹனிமூன் போயிருக்கா. யோகி கூட ஹனிமூனுக்கா? ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி ஹனிமூனு கூட்டிட்டு போறது கண்டிப்பா இல்லீகலான விஷயம். ஐபிசி செக்ஷன் 319 பிரகாரம் 3000 ரூபாய் அபராதம், 3 வருஷம் ஜெயிலு. உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போதே? ஜெயா எங்கப்பா? இவன் கூட போய் ஜெய்யா மீட் பண்ணிடணும். இடம் எங்கன்னு சொன்னா ஒன்லி 5000. நானே கூட வந்து இடம் எங்கன்னு காமிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500. ஒரு நிமிஷம். லக்கேஜ் ரெடி பண்ற வேண்டியதுதான். 1, 2, 3, 4, 5 இந்த 500 ரூபாய் மேங்களூர். தேங்க்யூ. அப்படின்னா என்ன வேணான்ட்டானா? ஆ நெக்ஸ்ட். ஜெயா எங்க? ஹனிமூன் போயிருக்கா. என்ன? ஆகஸ்ட் 15 அவளை வச்சு படம் ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். அவ குழந்தைய ரிலீஸ் பண்ண பாக்குறாளா என்ன? நான் யாரு? ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாய்சன் பிரதாப். எத்தனை படத்தை நான் நடுவுல நிப்பாட்டி இருக்கேன் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் இந்த ஹனிமூனை நிப்பாட்ட முடியாதா? எங்கேயா போயிருக்காங்க? நான் இடத்த சொல்லணும்னா 500 ரூபாய். நானே கூட வந்து இடத்த காட்டி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா 5000. அட புடியா, இந்த 1000. மங்களூர். தேங்க்ஸ். யாருக்கும் வேண்டாமா? குடிச்சுட்டு இங்கே இருக்க வேண்டியதுதான். ஜெயா யோகி கூட ஹனிமூன் போயிருக்கா. ஹனிமூனா? எங்க? சொல்ல மாட்டேன், காமிக்கிறேன். ஏன் உங்களுக்கும் அவன் மேல இதுவா? ஏய், அவன் பொண்ணு வேஷத்துல இருக்கிற ஆம்பளை. ஆம்பளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க? அட, எனக்கு இல்லப்பா, என் பொண்டாட்டிக்கு. ஐயோ சார். என்னையா?
நீங்க எவ்வளவு நல்லவங்க சார். பொண்டாட்டிக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணீங்க சார் நீங்க. என்னடா எல்லாரும் நம்மள தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்காங்க, முதல்ல காரை மாத்து. காரை மாத்தினா அதிர்ஷ்டம் போயிரும்னு இதோ நம்ம ஜோசியர் தான் சொன்னாரு. ஆமாங்க ஐயா, கருணைய ஜெயவேதா கருணைய ஜெயோகா. அடக்கடவுளை, இங்க மூணு ரோடு பிரியுதே, இதுல நான் எதுலன்னு போவேன்? இங்க பக்கத்துல யாராவது இருந்தா கேட்கலாமே. நான் இருக்கும்போது வேற யாரையோ எதுக்கு கேட்கணும்? சிம்ம ராசி பொண்ணு வெள்ளிக்கிழமை போயிருக்கான்னா வேற என்ன வேணும்? நான் போய் பேசினாலும் சாஸ்திரங்கள் போய் பேசாது, சாஸ்திரங்கள் எப்பவும் உண்மையதான் பேசும். எப்படி போனோம்? வடக்கு, லெஃப்ட் போங்க. என்ன சொல்றீங்க? ஜோசியர் போய் சொன்னாலும் சாஸ்திர போய் சொல்லாது, போப்பா. எங்கதான் போகுதுன்னு பாப்போம். இவங்க ஜெயா, இவங்க திஷா. ஹலோ. ஆமா சார்,
இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எஸ். நைஸ் மீட்டிங் யூ போத். சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்க கொஞ்சம் போங்க, நான் பின்னால வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், கேரி ஆன். ஓகே டாடி. இங்க பாரு, பட்டேல் வர நேரம் ஆயிடுச்சு, நீ அங்க போய் நில்லு. அவன் வந்தவனே ஒரே அடி அடிச்சிரு, அதுவும் அவன் நட்டு மண்டையில கரெக்டா அடிச்சிடணும். அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என் அப்பா எங்க இருக்காருன்னு அவன் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். வந்து போங்க 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 போங்க. ஜெயா ஜெயா வா, 12 குழந்தைகளை நம்ம பெத்துக்கலாம். வா. வேண்டாம் வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 8 குழந்தைகளை பெத்துக்கலாம். நீ ரெடியா? வேணும் வேணும். இவன வேண்டாம்னா மறுபடியும் அடிச்சிட்டியடா. நீ லலிதாவுக்கு பதிலா யோகி வீட்டுக்கு போய் மொத்த ஆஸ்தியும் கைப்பற்றினது எனக்கு தெரியாது நினைச்சு. உன் நடிப்பெல்லாம் உன் கூட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட அந்த ட்ராமா கம்பெனி நல்லா எனக்கு வந்தாகணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயார். கோலா கூட பண்ணுவேன். ஜாக்கிரத. நாங்க இவ்வளவு பண்ணது சொத்துக்காக இல்ல, வேற என் லைஃப்காக. நீ லலிதாவை நடிக்கிறதுக்காக அமிச்ச, ஆனா அவ உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ நிஜமாவே யோகராஜா லவ் பண்றா. அப்புறம் நீ கிட்னாப் பண்ணி வச்சிருக்க ஸ்ரீகண்டையா ஒரு பையனையும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா? நான் அவர் பையனை காதலிக்கிறேன். நீ அவங்கள விட்டுருவேன்னு சொன்னா அந்த நாடக கம்பெனியும் என் பேர்ல இருக்கிற யோகராஜ் சொத்து எல்லாத்தையும் உன்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இதோ பாரு ஜெயா, அந்த சொத்துக்காக நான் ஸ்ரீகண்டையாவை கடத்துறது உண்மைதான். ஆனா இப்ப அவர் மகன் என்கிட்ட இல்ல, நான் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். அவன் என்னை பார்த்து பயந்து போய் தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிட்டான், அவன் அப்பா முன்னாடி அவனை சித்திரவதை பண்ணி அந்த சொத்தை எப்படியாவது நான் எழுதி வாங்கி. அவங்க ரெண்டு பேரையும் விடுறதா இருந்தா அந்த சைனை நான் பண்ணட்டுமா? என்னால முடியாதது இப்போ உன்னால முடியுங்கிறியா? யோகராஜோட சொத்தையே ஆட்டிய போட்ட எனக்கு ஒரு சைன் போட வராதா என்ன? Get her to the godown. Sir. Hey, cut over here. உங்ககிட்ட சைன் வாங்குறதுக்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. எந்திரி எந்திரியா? நான் எத்தனை முறை சொல்றது, நீ யாரை வேணா கூட்டிட்டு வா, ஆனா நான் என் சொத்தை விற்கிறதுக்கு சைன் போட மாட்டேன். அது என் பையனுக்கு சேர வேண்டிய ஆஸ்தி, அது ஜெயராஜுக்கு தான் போய் சேரணும். வேற யாருக்கு நான் தர மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. இந்த உள்ள வெளிய ஆட்டம் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே செய்யணும், புரியுதா? உங்களுக்கு தேவையானது சைன், இதை நான் பண்ணி தரேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. நீங்க இப்ப வெளியே போலனா இதை நான் பட்டேல் கிட்ட சொல்லிடுவேன். வாங்கடா. அவங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு நீ மட்டும் தனியா இங்க என்ன பண்ண போற? என் முன்னோர்கள் கிட்ட இருந்து என் பையனுக்காக காப்பாத்தி வச்ச சொத்து இதெல்லாம், அவனுக்கு சேர வேண்டிய ஆஸ்தி இதெல்லாம், இது வரைக்கும் நான் என் பையனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இந்த ஆஸ்தியை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. வேணும்னா என்னுடைய உயிரை எடுத்துக்கோ, ஆனா சைன் மட்டும் பண்ண மாட்டேன். அப்பா என் மேல இவ்வளோ பாசமாப்பா,
ஜெய், ஜெய், ஜெயராஜ், என் மகனே. அப்பா, என் மகனே, என் மகனே. என்னடா இது அவதாரம்? எதுக்கு இந்த வேஷம்? எதுக்குப்பா இதெல்லாம்? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்களை காப்பாத்ததா. ஆனா உனக்கு இந்த வேஷம் மேக்கப் போறதெல்லாம் பிடிக்காதேப்பா. ஆனா நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஜெயராஜ், என் தங்கமே. கண்ணா, இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற உசுறு இது. எனக்காக இந்த கொலகாரணங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டியப்பா. இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்பா. இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க, என்ன ஆனீங்கன்னு எதுவுமே தெரியாம இந்த பொம்பளை வேஷம் போட்டு நானே என்ன மறந்துட்டேன். ஆனா பாருங்க, நீங்க வளர்த்த இந்த ஆம்பளை பையன் உங்களை எப்படி இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன்னு பாருங்க. எங்க பேரு வயிற்றுல ஸ்டீல் போட்டிருக்க, அவன் வயிற்றுல குத்துனா கூட உனக்கு எதுவுமே ஆகாது, புரிஞ்சுதா? அப்ப உன குத்த வரனா எப்படி? இல்ல இல்ல, எப்படி பண்ணினா அப்போ. ஹலோ, இந்த கொடிகாரம் பேச்சு கேக்குறத விட்டுட்டு இவங்க அப்பாவை பார்த்தப்பவே அவரை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இந்த ஜெய்க்காக மூணு லவ்வர்ஸ் பாய் பின்னாடி இருக்காங்க. அந்த மூணு பேருக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு அந்த பட்டேலுக்கும் ஒரு முடிவு கட்டுவான். டேய், அவன் கத்தியில தானே குத்துவான். ஒருவேளை ஷூட் பண்ணிட்டானா? அவன் நாலு பேரை குத்தி கொலை பண்ணி இதே பாக்ஸ்ல தான் அவன் தூக்கிட்டு போயிருக்கானா? அது நமக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன். இந்த சாகடிக்கிறவங்க எல்லாம் ஒரே ஸ்டைல தான் சாகடிக்கிறாங்க. டென்ஷன் ஆகாத, கடவுள் இருக்கா, நீ தைரியமா போயிட்டு வா. அப்படியா சொல்ற? Here we go. Great. Superb. நம்பவே முடியல. வெரி குட் சார். உங்களுக்கு வேணும்ன்றது கிடைச்சிருச்சுல. நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. நான் இப்போ ஸ்ரீகண்ட ஐயாவை கூட்டிட்டு போலாமா? ஷூர், வை நாட். தேங்க் யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச். நீங்க எப்ப வேணாலும் அவரை கூட்டிட்டு போலாம். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, கிடையாது. பாடி எரிச்சிருங்க. எஸ் சார். பீ கேர்ஃபுல். நான் போய் அந்த கிழவனையும் முடிச்சிடுறேன். ஹேய் படி, தூக்குடா, வெளியில ஃபங்க்ஷன் நடக்குது, ஜாக்கிரத. ஓகே சார். ரெடியா இருங்க. அந்த பொம்மையெல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? ஆ, எடுத்து வச்சிட்டேன். டேய் முற முற, சீரம். ஹேய் என்னடா, கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை. டேய் பொண்ணுடா, வெயிட் கம்மியா தான் இருக்கும். ஒரு நிமிஷம், நர்ஸ் கமலா புருஷன், ஸ்லீப்பர் சீதா புருஷன், பிபி புட்டம்மா புருஷன், மாதம்மா புருஷன் தானே நீ? எனக்கு தெரியும். அது என்னது ஓபன் பண்ண? இதுல பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். டேய், அதுல எது இருந்தாலும் எனக்கு யூஸ் இல்லடா. இதுல மர்டர் பண்ண போட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஒரு ஹெல்ப் பண்றா, என் பொண்டாட்டிக்கு பேச்சு வரணும். அத ஓபன் பண்ணு. என் பொண்டாட்டி பார்த்த உடனே பேசிடுவா. ஓபன் பண்ணு சார். இல்ல சார், உள்ள ஒண்ணும் இல்ல சார். ஓபன் பண்றீங்களா இல்ல பொண்டாட்டிங்களுக்கு ஃபோன் பண்ணுவா சார்? வேணா 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 சார். ஓபன் பண்ணு. வாமா வாமா, தரங்கடா, சீக்கிரம் தரடா, தர. என்னடா இது, எங்கடா பாடி? உன்னோட சைன் போட மாட்டேன். யாரோ ஒரு பொண்ணு வந்து கேட்டான்னு உடனே சைன் போட்டு கொடுத்துட்டியா? என்னப்பா, என்ன கொடுத்தாவ? என் பையனை கொடுத்தா. கேட்டீங்களாடா, என் டார்ச்சரையும் போலீஸ் டார்ச்சரையும் தாங்காம போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போன ஒருத்தனை அவ கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சாளா? ஆமா. கூப்பிடுப்பா, கூப்பிடு, நானும் ஒரு தடவை பாத்துக்கிறேன் பையனை. என்ன வேணும்? நீ அவனை கூப்பிட்டுக்கோ. ஓகே. அவன் பேர் என்னடா? ஜெயராஜ். ஜெயராஜ், ஜெயராஜ் இங்கதான் இருப்பான், தேடு.
இவன் கண்ணில் பட்டவன் என் கதை கண்ணலாயிடுமே. என்ன அவனையே பார்த்துட்டு இருக்க, இங்க உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது என் ஃப்ரெண்டுக்காக ஃபைட் பண்ணுன்னு வந்தேன், ஆனா எனக்கு கடன் கொடுத்தவன் அங்க நிக்கிறான். நான் போன அவன் என்ன புடிச்சிருவான். இது பிரஸ்டிஜ் பிரச்சனை. இங்க என்ன வேலை? இங்க எந்த வேலையும் இல்ல. ஆமா சார், யாரு? நான் ஒரு ரவுடி. ரவுடியா? நான் நம்ப மாட்டேன். ஐயோ கத்தி, சத்தியமா நம்புற சார், நீங்க ரவுடி தான் சார். ரவுடி சார், ரவுடி சார், அங்க ஒரு ஃபைட் நடக்குது. அவன் பேண்ட எப்படியாவது கழட்டுங்க சார, போங்க சார். என்னையா தூக்கிடுவாங்களா? இப்ப பாருங்க, நான் அவுத்துட்டேன். பேண்ட் என்ன 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அது என்னால முடியல. அதனாலதான் 2 ஸ்கர்ட் எடுத்துட்டு வந்தேன். ஏதாச்சும் பார்த்து போட்டு கொடுங்க சார். என்னாச்சு மேடம்? நான் எங்க இருக்கேன் மேடம்? உங்களுக்கு என்னன்னு வந்துருச்சா? இத்தனை நாளா நீங்க கோமால இருந்தீங்க மேடம். பாவம் உங்க புருஷன் உங்களை காப்பாத்துறதுக்காக படாத பாடுபட்டு இருக்காரு. வட்டியே கொடுக்காத உங்களோட ஜட்டியை கூட விட்டு வைக்காத உங்க புருஷன் இப்ப அசலையும் அவங்களையும் எடுத்துக்க சொல்லிட்டு காசையும் கையில கொடுத்து அனுப்புறாரு. எல்லாம் உங்களுக்காக தான் மேடம். என் புருஷன் இவ்வளவு நல்லவரா? நான் அவரை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன் வந்துட்டு இருக்காரு. நான் சரியாயிட்டேங்கிற விஷயத்த அவருக்கு சொல்லாத. அவருக்கு என் மேல இருக்க காதல நானும் கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறேன். ஓகே மேடம். இதோட முடியட்டும். வாழ்க்கை இப்படி கோமாலே இருக்கட்டும். வாடி. ஹலோ மிஸ்டர், என்னோட ஜெயா எங்கயாச்சும் பாத்தீங்களா? போங்க இங்க இருந்து. என் பாஸ் வேற மூடு சரியில்லை, உங்க எல்லாரையும் பார்த்தாருன்னா கொன்றுவாரு. ஜெயாவுக்காக நான் சாக கூட ரெடி. நீங்க எல்லாம் சாக வேண்டாம், அந்த ஜெயாவை அப்பவே கொன்னாச்சு. அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க போய் பாருங்க. என்னது, ஜெயா பாடியை எரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? இந்த இடத்தை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. இது கணக்கு புறாவாச்சே, காரணம் இருந்து. யோ ஜோசியரே, அங்க எங்க சுத்த வச்சு கடைசியில நம்ம ஊருக்கே கொண்டு வந்து விட்டுட்டியா? நம்ம ஊரா? ஏய் ஜோசியரே, 2 மணி நேரம் உன் பேச்ச கேட்டதுனால தப்பான இடத்துல வந்து நிக்கிறோம். 20 வருஷமா உங்க பேச்ச கேட்டோம்ல, உங்களை நாங்க என்ன பண்ணணும் சொல்லு. அப்பா, ஜோசியர் நம்ம ஆளு, அவர் இப்படி திட்டாதீங்க. என்ன? ஜெயராஜ், அட்டம் முடிஞ்சது, நாடகத்தை நிறுத்திக்க. சுடுக்கு போடுறதுக்குள்ள நான் 1000 பேரை ஏமாத்திருக்கேன்டா. அதான் பட்டேல், போயும் போய் நீயா என்ன ஏமாத்துவ? உங்க மாதிரி 1000 பேரை பார்த்த. ஓ
ஒண்ணும் தெரியாது, அக்கா ஜெயாவ இவன் தான் அநியாயமா கொன்னுட்டான். பாவம் ஜெயா, சூடா டீ குடுத்தா கூட ஊதிதான் குடிப்பான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு நெருப்புல போட்டு எரிச்சிட்டான். அக்காவுக்கு சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்தா சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். ஆமா ஆமா, ஜெயாக்கு இந்த சண்டை சச்சரவு எல்லாம் பிடிக்காது. ஜெயா, நான் ஐஜி ஆகுறத நீ பாப்பான்னு ஆசையா இருந்தனே, நீ போயிட்டியே. கடைசியில என்ன ஐஜி ஆகிட்ட, நீ என்ன விட்டு போயிட்டிய? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இந்த ராஸ்கல் தான் ஐஜியா இருந்த என்ன எஸ்பியா டி ப்ரமோட் ஆகிற மாதிரி பண்ணிட்டான். ஒரு தடவை ஜனங்களுக்கு நல்லது பண்ற, அவங்களுக்கு பெனிஃபிட் ஸ்கீம் கொடுக்கற அப்படின்னு என் கிட்ட வந்திருந்தான். இவன் பேச்ச நம்பி நானும் காசை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசியில என்னைய ஏமாத்தி எங்கேயோ ஓடி போயிட்டான். அதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா என் ஜெயாவை கொண்டுட்டான், அதுக்கு இவனை சும்மா விட மாட்டேன். மாமா, என் அக்கா உயிரை கொடுத்து உங்களை ஐஜி ஆக்கியிருக்கா, இவனை சுட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா மாமா? கரெக்ட், யூ ஆர் ரைட். சின்ன வயசுலேருந்தே உனக்கு நாடகம்னா இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ என்னென்னமோ படித்து பெரியால் ஆயிட்ட. இப்போ நீ வந்து இந்த நாடகம், மேடை ஏறுறது, வேஷம் போடுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. இந்தாப்பா இந்த ட்ராமா தியேட்டரை இடிச்சு உனக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீ கட்டிக்கப்பா, நல்லா இருப்பா. அப்பா, சின்ன வயசில் நான் மேக்கப் போட மாட்டேன்னு சொல்லி உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்போ எனக்கு இந்த கலையோட அருமை தெரியாமல் இருந்துச்சு, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நாடக கம்பெனி இப்படியே இருக்கட்டும். உங்க போட்டோக்கு பக்கத்துல என் போட்டோ, என் போட்டோக்கு பக்கத்துல என் பையன் போட்டோ, அவனுக்கு அப்புறம் அவன் பையன் போட்டோ, அதுக்கப்புறம் அவன் பையனோட போட்டோ. இந்த மாதிரி இந்த உலகத்துல நாடகம் எவ்வளவு வருஷம் இருக்கோ, அது வரைக்கும் இந்த நாடகத்துல என் உயிரே இருக்கும்பா.